பட்டிமன்ற தலைப்பு வந்து ஒரு வித்தியாசமான தலைப்பு, அதை விட மேலே ஒரு சிக்கலான தலைப்பு அப்படின்னு சொல்லுவேன். அடிக்கடி ஜோதிடத்தில் வந்து ஒரு சிக்கலான கிரகம் வந்து ராகு அப்படின்றத தான் சொல்கிறேன். இன்ன விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பெரும்பாலான ஜோதிடர்களை வந்து பலன் சொல்கிறதுல தடுமாற வைக்கிறதே இந்த ராகு கேதுக்கள் தான். ஆக ராகு கேதுக்கள் தோஷம் செய்யுமா யோகம் செய்யுமா அப்படின்ற அந்த தலைப்பை அநேகமாக நம்முடைய இந்த நிகழ்ச்சியின் நாயகன் மகரிஷி மந்திராச்சலம் அவர்கள் தான் தேர்ந்தெடுத்திருப்பார்கள் அப்படின்றத நம்புகிறேன். அதான உண்மை. ஆக இந்த மாதிரி ஒரு சிக்கலான சப்ஜெக்டை வந்து பேச வந்திருக்கின்ற இந்த 10 பேருடைய தைரியத்தை முதல்ல நான் பாராட்டுறேன். உண்மை கைதட்டலுக்காக சொல்லலை, இந்த சப்ஜெக்டில் வந்து பேசணும் வரணும் அப்படின்னாலே உங்கள் தைரியம் நான் அடிக்கடி சொல்லுவேன். இப்போ நம்ம ஐயா திண்டுக்கல் சின்னராஜ் ஐயா சொன்னாங்க, செல்வி ஐயா கூட இதை அடிக்கடி சொல்லுவாங்க, சரியோ தவறோ முத பலனை சொல், அதுக்கப்புறம் அடுத்ததை பார்த்துக்கலாம். ஆக ராகுவை பற்றி நீங்கள் பேச வர்றீங்க அப்படின்னு சொன்னாலே ஜோதிடத்தில் நான் ஓரளவுக்கு முழுமையடைந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருந்தால்தான் உங்களுக்கு முதல்ல ராகுவை பற்றி ஒரு பேசுகிறதுக்கே ஒரு தைரியம் வரும். ஆக இது ஒரு சிக்கலான சப்ஜெக்ட். இந்த சிக்கலான சப்ஜெக்டில் நான் 5 நிமிஷம் தான் பேச சொல்ல போகிறேன். ஒரு 8 பேரும் 10 பேரும் ஒரு 50 நிமிஷம் பேசுவாங்க, நான் ஒரு 10 நிமிஷம். இதில் வந்து இவர்களுடைய பேச்சு திறமை என்ன, ஒன்று பட்டிமன்றத்துடைய விதி என்ன அப்படின்னு சொன்னால், பட்டிமன்ற நடுவருடைய கருத்து எதுவாக இருந்தாலும் எந்த அணி நன்றாக பேசியிருக்கிறதோ அந்த அணி ஜெயித்ததாக சொல்வது தான் பட்டிமன்றத்துடைய உண்மையான கருத்து. இதில் வந்து பேச்சாற்றல் மிக்கவர்கள் தான், பேச்சாற்றல் எந்த அணி இதாக இருக்குதோ அதனால அதை வச்சு தான் வந்து பட்டிமன்றத்துடைய தீர்ப்பு, ஒரு நடுவர் உண்மையான நடுவரின் தீர்ப்பு அமையும். ஆனால் என் மனதில் வேறு மாதிரியான ஒரு கருத்துக்கள் இருக்கலாம், என் மனதில் யோகமாக தோஷமானதில் வேறு கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் முடிவில் பட்டிமன்றத்துடைய தீர்ப்பை சொல்லும்போது நான் முற்றிலும் நியாயமாக எந்த அணி அருமையாக வாதாடி தன்னுடைய கருத்துக்களை அருமையாக முன்வைத்ததோ அந்த அணியின் சார்பாக தான் தீர்ப்பு அளிப்பேன். ஆனால் அதே நேரத்தில் இதில் உள்ள கருத்தை நான் இந்த அணி பேசுவதற்கு முன்னாடியே சொல்கிறதுடைய என்னுடைய சுதந்திரத்தை நீங்கள் யாரும் தடுக்க முடியாது. நான் ஒரு 5 நிமிடம் இந்த ராகு கேதுக்களால் தோஷமா யோகமான்றதை பற்றி ஒரு முன்னுரையாக விளக்கி விடுகிறேன். தீர்ப்பு என்பது வேறு, ஒரு தலைவராக இருந்து ராகு கேதுக்களுடைய தன்மையை சொல்வது என்பது வேறு. இன்னும் ஒன்று, ராகு கேதுக்கள்னாலே இப்போ நிறைய பட்டிமன்றங்கள் நிறைய மாநாடுகளில் என்ன ராகு கேதுகள் பற்றி தான் பேச கூப்பிடுறீங்க. ஏன்னா என்னுடைய ஜோதிட வாழ்க்கையின் ஆரம்ப கட்டுரையே ராகு தான். என்னுடைய முதல் 2011 நான் எழுத ஆரம்பித்த முதல் கட்டுரையே ராகுவை பற்றியது தான். ராகுவை பற்றி நான் ஒரு மாத இதழில் சாயா கிரகங்களின் சூட்சும நிலைகள்னு நான் எழுதின ஒரு 11 கட்டுரைகள் இதுவரைக்கும் நான் எழுதினதிலே மிக பிரமாதமாக பேசப்படுகின்றன. கிட்டத்தட்ட என்னுடைய பிளாக்கில் 20 லட்சம் பக்கங்கள், 2 மில்லியன், 20 லட்சம் தடவை அந்த கட்டுரைகள் படிக்கப்பட்டிருக்கு. 20 லட்சம் தடவை ஒரு கட்டுரை படிக்கப்பட்டிருக்குன்னா எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அதில் என்ன தான் இருக்குன்ட்டு சில பேரே சொல்கிறீங்க, சாயா கிரகங்களுடைய சூட்சும நிலைகள் கட்டுரையை நான் ஒவ்வொரு முறையும் 100 தடவைகளுக்கு மேல் படித்திருக்கிறேன், அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நான் மனப்பாடமாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. கிட்டத்தட்ட நானும் வந்து சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். ஒரு 15 வருடத்திற்கு மேலாக நான் ராகுவை பற்றி மட்டுமே ஆய்வதற்காக செலவிட்டிருக்கிறேன். ஏன்னா ஜோதிடத்தில் ஒரு பச்சுவந்தி கிரகமாக இது சொல்லப்படுகிறது, எந்த பக்கமும் சாயும். இப்போது நான் நடுவராக இருந்து உங்களுக்கு தீர்ப்பு சொல்லப்பட போகிறத போல இந்த பக்கமும் நான் சாஞ்சாகணும், அந்த பக்கமும் நான் சாஞ்சாகணும். அதாவது நான் தோஷத்தையும் தந்தாக வேண்டும், யோகத்தையும் தந்தாக வேண்டும். ஒரு ராகு கேதுக்கள் எப்போதும் தோஷத்தையும் தந்து விடுவதில்லை, எப்போதும் யோகத்தையும் தந்து விடுவதில்லை. ஒரே நிலையில் இருக்கும்போது அதனுடைய தசா புக்தி வயதிற்கேற்றாற் போலவும் அதனுடைய இருப்பிடத்திற்கேற்றாற் போலவும் தான் ராகு கேதுக்கள் நம்முடைய ஜாதக வலிமையை பொறுத்து யோகத்தையோ தோஷத்தையோ தருகின்றன. இதில் எது முன் நிற்கும், யோகமா தோஷமா, விஞ்சி நிற்பது அப்படிங்கிறதான் தலைப்பு. நம்முடைய நூல்களில் ராகு கேதுகளை பற்றி மிகச் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தனை 1,00,000 ஸ்லோகங்களில் ராகுவையும் கேதுவையும் பற்றிய ஸ்லோகங்கள் ஆயிரக்கணக்கு கூட கிடையாது. ஜோதிடத்தில் பராசர கோரையில் இருந்து கிட்டத்தட்ட 60 லட்சம் ஸ்லோகங்கள் இருக்கிறதா சமஸ்கிருதத்தில் ஒரு, ஏன்னா சமஸ்கிருதம் தான் மூல ஜோதிட மொழி. ஒரு மறைத்து வைக்கப்படுகின்ற ஒரு விஷயத்தை வந்து சமஸ்கிருதத்தில் சொல்லப்படுகிறது அந்த காலத்தில் வழக்கமாக இருந்தது. ஒரு ரகசிய விஷயம் ஒரு மறைத்து சொல்லப்படுகிறது, ஒரு இனத்திற்கு மட்டும், ஒரு குழுவிற்கு மட்டும், ஒரு மாணவன் ஒரு வாரிசுக்கு மட்டும் சொல்லப்படுகிறத
ஒரு தெய்வ மொழியான மகோன்னத மொழியான சமஸ்கிருதத்தில் மட்டும் சொல்லப்படுவது அந்த காலத்திய ஒரு வழக்கமாக இருந்தது. அந்த வழக்கத்தின்படி ஜோதிடத்திற்கு மட்டும் ஏறத்தாழ ஒரு 60 லட்சம் ஸ்லோகங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த 60 லட்சம் ஸ்லோகங்களில் ராகு கேதுக்களை பற்றி இருக்கிறது சில 1000 ஸ்லோகங்கள் மட்டும்தான். 9 கிரகங்களில் 2 பங்கை எடுத்துக்கொள்ளக்கூடிய ராகு கேதுகளுக்கு நம்முடைய மூல ஞானிகள் சில அறிமுக விஷயங்களை மட்டும்தான் ராகு கேதுகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு காரணம் என்னவென்றால், ராகு கேதுவை பற்றி நீ அனுபவத்தில் தான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் சுருக்கமான விஷயம். ஒரு ராகு கேதுவை புரிஞ்சுக்கிறதுக்கு 2 விஷயம் போதும். தான் இருக்கும் வீட்டின் அதிபதியைப் போல செயல்படுவார்கள், அவ்வளவுதான். ரெண்டாவது, அவர்கள் தனித்த அமைப்பில் இருக்க வேண்டும் என்றால் ஆமேடம் எருதுசுரா நண்டுகண்ணி என்று சொல்லப்படக்கூடிய மேஷம் கன்னி, மேஷம் கடகம் கன்னி மகரம் ரிஷபம் இந்த 5 இடங்களில் மட்டும் அவர்கள் இருக்க வேண்டும். 3, 6, 10, 11 இதெல்லாமே ரெண்டாம் பட்சம். ஞானிகள் 4 வரிகளில் ஞானிகள் சொன்னதை மூலநூல்கள் சொல்கிறத ஒரு 4 வரிகளில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த 5 இடங்களில் இருக்கின்ற ராகு கேதுக்கள் சுயமாக தன்னுடைய பலனை தருவதற்கு வல்லவர்கள். ஆக 12 இடங்களில் இந்த 5 இடங்களை தவிர்த்து மீதி 7 இடங்களில் அவர்கள் தோஷம் செய்வார்கள். இந்த மீதி 7 இடங்கள்லையும் அந்த 7 பாவகங்கள், இந்த மீதி 7 பாவகங்கள் இருக்கு இல்லையா, மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் தவிர்த்த 7 பாவகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் அவயோக பாவகங்களாக 6, 8 போன்ற பாவகங்களாக வருகின்ற நிலைமையில் இந்த ராகு கேதுக்கள் உங்களுக்கு தோஷம் என்கின்ற அமைப்பை வயதிற்கேற்ற வகையில் செய்வார்கள். சரி, இவர்கள் யோகம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா, இந்த 5 இடங்கள் உங்களுக்கு யோக பாவமாக வரும்போது, எப்போது உங்களுடைய ஜாதகத்தில் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஆகிய 5 பாவகங்கள் மிக முக்கிய கேந்திர திரிகோண பாவங்களாக, இதில் வந்து இன்னொரு விஷயம் சொல்லப்படுகிறது, கேந்திராதிபதியோடு சேர்ந்து திரிகோணத்திலோ திரிகோணாதிபதியோடு சேர்ந்து கேந்திரத்திலோ இருக்கும்போது ராகு கேதுக்கள் யோகம் செய்வார்கள். அதில் இன்னொரு நுணுக்கமான விஷயமாக நீங்கள் என்ன சேர்த்து கொள்ள வேண்டும், இந்த 5 பாவகங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். ராகு கேதுகளுக்கு சின்னராஜய்யா கூட அந்த சார அமைப்புகளை சொன்னார், நான் வந்து 5வது தான் அந்த 5வதாகத்தான் அந்த ராகு கேதுக்களுடைய சார அமைப்புகள் வேலை செய்யும் எழுதியிருக்கிறேன். ஆக கணிக்க சிக்கலான கிரகம் ராகு கேதுக்கள் என்று சொன்னாலும் 4 வரிகளில் புரிந்து கொள்வதாக இருந்தால் இந்த 5 பாவகங்களில் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ராகு கேதுக்கள் கெடுதல்களை செய்ய மாட்டார்கள். சரி, ஜோதிடத்தில் 100% பூரணமான விதின்னு ஒன்று இருக்கா, கிடையவே கிடையாது. அப்போ இந்த 5 பாவகங்கள் 6, 8, 12 வரும்போதும் அந்த ராகு அவருக்கு பாவராக வரும்போதும் கெடுதல்களை கொஞ்சம் குறைச்சி செய்வாங்க. இந்த 5 இடங்களில் இருக்கிறதுனால இந்த 5 இடங்களும் அந்த ஜாதகனுக்கு இந்த 5 இடங்கள் அல்லாத மீதி 7 இடங்கள் 6, 8, 12 பாவங்களாக அமர்ந்து அந்த ஜாதகத்திற்கு ராகு மிகப்பெரிய பாவ நிலைமையில் கடினமான பாபத்துவ நிலைமையில் சனி செவ்வாய் போன்ற பாவ அமைப்புகளை செய்யும்போது அவனுக்கு தாங்க முடியாத அளவிற்கு கெடுபலன்களை செய்வாங்க. இந்த மோசமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது பச்சோந்தி கிரகம்ன்றதுனால சுப கிரகத்தோடு எப்போது ராகு கேதுக்கள் தொடர்பு கொள்கிறார்களோ எந்த நிலைமையிலும் குருவின் பார்வை கொண்ட ராகு கெடுதல்களை செய்ய மாட்டார். அதே குரு ஆதிபத்திய ரீதியில் அந்த லக்னத்திற்கு ரிஷபம் துலாம் போன்ற லக்னத்திற்கு கெட்டவராக இருக்கும்போது அந்த கெட்ட ஆதிபத்தியத்தின் நல்ல காரகத்துவத்தை செய்வார். இப்போ நான் சொல்கிறது இதை விட எளிமையாக விளக்க முடியாது. ஒரு பலன் சொல்கிறதுல, அதாவது ஆதிபத்திய குறைபாடு உள்ள சுபர் பார்க்கும்போது அதில் அந்த ஆதிபத்திய ரீதியாக ஆதிபத்தியத்தை கெடுத்து அல்லது ஆதிபத்தியத்தை கெடுத்து காரகத்துவத்தை வளர்ப்பார் அல்லது காரகத்துவத்தை கெடுத்து ஆதிபத்தியத்தை வளர்ப்பார். இது கேட்குறதுக்கு அப்படியே தலை மகா சுத்துற ஒரு சமாச்சாரம். ராகு கேதுக்கள்னாலே தலைவலி தான். இப்போ நான் சொன்னதை வந்து திரும்ப 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 இப்போ இது வீடியோவாக வரும்போதோ அல்லது நீங்களே எழுதி வச்சு பார்க்கும்போதோ
நான் சொல்லுவதை மிக நுணுக்கமாக உங்களால் மனசுக்குள்ள வாங்கிக்க முடிஞ்சால் ராகு கேதுக்களை உறுதியாக உங்களால் வந்து ஒரு ஜட்ஜ் பண்ணி பலன் சொல்ல முடியும். ஆக ராகு கேதுக்கள் என்பவை அவைகளுக்குரிய அந்த ஐந்து பாவகங்களில் நல்ல விஷயங்களில் நல்ல அமைப்பில் இருக்கும்போது யோகத்தை மட்டுமே தரும். அவைகளுக்கு ஒவ்வாத மற்ற ஏழு இடங்களில் இருந்து சனி செவ்வாய் போன்ற பாப வீடுகளில் போய் பாபர்களுடைய பார்வை இணைவு தொடர்பு போன்றவைகளை பெறும்போது மிகப்பெரிய கெடுதல்களை அந்த ஜாதகனுக்கு வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத அளவுக்கு கெடுபலன்கள். உதாரணமாக ஒரு மிதுனலக்னக்காரனுக்கு விருச்சிகமாகிய ஆறாம் வீட்டில் அங்கே சனியும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் மிதுனலக்னக்காரனுக்கு நான் ஏற்கனவே எழுதியிருக்கிற எந்த நிலையிலும் ராகு தோஷத்தை செய்ய மாட்டார், யோகத்தை மட்டுமே செய்வார், மிதுனலக்னத்திற்கு மட்டும் அப்படின்னு எழுதினா கூட விதிகள் அனைத்திற்கும் விதிவிலக்குகள் இருக்கும் என்கின்ற ஜோதிட தத்துவத்தின்படி விருச்சிகம் ஒருவருக்கு மிதுன லக்னமாகி விருச்சிகத்தில் ஆறாம் இடத்துல ராகு அமர்ந்து அங்கே அவருக்கு செவ்வாயின் சனியின் இணைவோ அல்லது செவ்வாய் சனி இரண்டின் இணைவோ இருவரின் பார்வையோ இருக்கும்போது அந்த ராகு தசை அவரை வந்து கோபுரத்தில் இருந்தாலும் குப்பையில் கொண்டு வந்து விழ வச்சு விடும். அதே போல ஒரு நல்ல பாவகத்தில் மேஷம் ரிஷபம் கடகம் கண்ணியில் சுக்கரனோடு சேர்ந்து சுக்கரன் வீட்டில் அமர்ந்து குருவோடு தொடர்பு கொண்டு இந்த குரு சுக்கர இருவர்கள் ரெண்டாவது தான் தனித்த புதன், மூன்றாவது தான் தனித்த புதன், நான்காவது தான் வளர்பிறை சந்திரன். இந்த குரு சுக்கரனுடைய தொடர்புகளில் சுக்கரனின் வீடுகளிலிருந்து குருவோடு இணைவது, குருவின் வீடுகளிலிருந்து சுக்கரனோடு இணைவது, இவர்களின் இருவரின் யாருடைய ஒருவர் வீட்டிலிருந்தாவது இன்னொருவரின் பார்வையை பார்ப்பது போன்ற அந்த ஐந்து இடங்களில் வரும்போது ராகுகேதுக்கள் மிகப்பெரிய யோகத்தை செய்வார்கள் என்று கூறி தற்போது பட்டிமன்றத்தை ஆரம்பித்து வைக்கிறேன். இப்போது யோகமே என்கின்ற அணியின் தலைப்பில் அணியின் தலைவர் மகரிஷி மந்திராச்சலம் ஐயா அவர்கள் ஐந்து நிமிடம் மட்டும் பேசுவார். இருப்பை கூற வீட்டிற்கும் திரு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களையும் காலையிலிருந்து சிறப்பான மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களையும் அவையோரையும் எதிரணியில் பேசவிருக்கின்ற எனது அன்பு சகோதரர்கள் அனைவருக்கும் சகோதரிக்கும் எனதணியில் பேச இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறி ஜோதிடத்தில் ஜோதிடம் என்பதே யோகத்தை செய்தா தோஷத்தை செய்தா அப்படிங்கிறத பார்க்குறக்காகத்தான் நம்ம ஜாதகத்தை எடுத்துகிட்டு போகிறோம். இதில் போனால் யோகம் அப்படின்னாலே ராகு தான். ஜோதிடத்தில் யோகம் என்ற வார்த்தைக்கு காரகமே ராகு பகவான், ஞானம் என்ற வார்த்தைக்கு காரகமே கேது பகவான். அப்போ யோகத்தையும் ஞானத்தையும் தரக்கூடிய ராகு கேதுக்களை எனது அன்பு சகோதரர்கள் தோஷம் என்று பேசுவதற்கு வந்து வீட்டு அமர்ந்திருப்பதை நினைத்தால் எனக்கு சிரிப்பாகத்தான் இருக்கிறது. ஒருவருக்கு யோகம் வேணா ராகு பகவான் வேணும், ஞானம் வேணா கேது பகவான் வேணும், தாத்தானா ராகு, பாட்டினா கேது. அப்போ தாய் தந்தை செய்வது நமக்கு வருவதில்லை, நமது தாத்தா பாட்டி செய்வது நமக்கு வருது, சொத்தாக இருந்தாலும் சரி பாவ புண்ணியங்களாக இருந்தாலும் சரி. அப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்களோ அது அந்த ஜாதகனுக்கு தெளிவாக வரும் அப்படிங்கிறதுல எந்த விதத்திலையும் ஐயப்பாடு கிடையாது. கலியுகத்தினுடைய அவதார புருஷர்களே ராகு கேதுக்களே. கண்ணுக்கு தெரியக்கூடிய கோள்களான சூரிய சந்திரனையோ பஞ்சபூத கோள்களையோ நம்ம பலன்கள் எடுக்கிறக்கே ரொம்ப சிரமம்னு நடுவர் அவர்கள் சொல்வது உண்மைதான். இதில் நிழல் கோள்களான ராகு கேதுக்களுக்கு பலன்கள் எடுப்பது மிகவும் சிரமம்தான் அப்படிங்கிறது உண்மைதாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம் அப்படிங்கிற நிலையில் ராகு கேதுக்கள் செய்யக்கூடிய லீலைகள் மிகவும் சிறப்பு. இதில் ராகு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் சிறப்பாக இருந்துட்டான் அந்த ஜாதகன் இந்த ஜனனத்தில் உயரிய நிலையை நிச்சயம் தொட்டே தீர்வார். அதுக்காக வேண்டிய நமக்கு காலசர்ப்ப யோகம் காலசர்ப்ப தோஷம் அதெல்லாம் நிறையா வருதுங்க. டெண்டுல்கர் ஜாதகத்தில் காலசர்ப்பம் தோஷம்தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ஏழு எட்டில் இருந்தால் ராகுகேது தோஷங்கிறாங்க. அதெல்லாம் சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் மற்ற கோள்கள் அடைவுகள் சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவானுடைய நிலையில் பார்க்கும் பொழுது முதல்ல காலசர்ப்ப தோஷம் அப்படிங்கிற வார்த்தைக்கு முதல்ல விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா ராகுவும் கேதுவும் தன்னுடைய சுயசாரங்களில் இரண்டு பாதங்களில் மட்டும் நிற்கும்.
ராகுவும் கேதுவும் இரண்டு இரண்டு பாதங்களில் மட்டும் நிற்கும். அப்படி அதாவது உதாரணமாக ராகு திருவாதிரையில் நின்று கேது மூலத்தில் நின்று அதுக்குள்ள கோள்களும் லக்னமும் நின்னா மட்டும்தான் அது காலசர்ப்ப தோஷம். அது இல்லாமல் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் வேணாலும் நின்றுட்டு அது காலசர்ப்ப தோஷம் அப்படின்னுலாம் எடுத்துக்கவே முடியாதுங்க. ஜோதிடம் என்பது இளைமறை காய்மறையாக சொல்லப்பட்டது. கேதுவினுடைய அருள் இல்லாமல் ஜோதிடத்தை பேசவே முடியாது. ஞானம் வேணும். இளைமறை காய்மறையாக சொல்லப்பட்டதே ஜோதிடம். கேதுவனுடைய அருள் முழுமையாக இருந்தால் மட்டும்தான் ஜோதிடத்தை பேசணும். நிச்சயம் ஞானம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் ஜோதிடத்தை பேசணும். அப்போ காலசர்ப்ப தோஷத்திற்கு விளக்கம் பாருங்கள். ராகுவோ கேதுவோ அஸ்வினியிலிருந்து சுவாதியில் ராகுவோ கேதுவோ இருந்து அப்போ அதுக்குள்ளே அந்த அதுக்குள்ளே உங்களுக்கு மற்ற கோள்களும் லக்னமும் இருந்தால் மட்டும்தான் அது காலசர்ப்ப தோஷ ஜாதகம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா எங்கிருந்தாலும் அது காலசர்ப்ப தோஷமேனு பேசிக்கிறோம். அதே மாதிரி அப்போ ஆறு பாதங்களில் மட்டும்தான் ராகு கேதுக்கள் தன்னுடைய தோஷ தன்னுடைய காலசர்ப்ப தோஷத்தை தருவதாக 2002 வருடம் மார்கழி மாதம் ஞான சிந்தாமணி என்ற நூலில் எனது குருநாதர் மிக தெல்ல தெளிவாக அற்புதமான ஒரு ஆர்டிக்கலை கொடுத்துள்ளார். இதில் பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்களுடைய நிலையில் காலசர்ப்ப தோஷத்தில் இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு இந்தியாவில் மட்டுமில்லை உலகத்தில் மிகப்பெரிய உயரிய நிலையில் இருக்கக்கூடிய ஜாதகங்களை பார்க்கலாம். அப்போ வந்து பார்க்கும்போது ராகுவும் கேதுவும் ராகு பகவான் ஏதாவது ஒரு நிலையில் நல்ல நிலையில் இருந்துட்டால் அந்த ஜாதகம் உயர நிலையை தொட்டே தீரும். ஒரு ஜாதகம் உயர நிலைக்கு போகணும்னா ராகுவனுடைய அருள் பூர்ணமாக வேணும். ராகுவனுடைய அருள் பூர்ணமாக வேணும். அதே மாதிரி ஞானத்தினுடைய நிலையில் அவர் ஒரு ஞான சூழ்நிலையில் வெற்றியடைகிறார் அப்படின்னா கேதுவனுடைய அருள் பூர்ணமாக வேணும். உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்தில் ராகு இருந்து அல்லது கேது இருந்தால் உடன் ஒரு கிரகம் இருந்தால் அந்த ராகு தன்னுடைய நிலையில் நன்மையை செய்யும் என்பது விதி. லக்னத்தில் ராகுவோ கேதுவோ இருந்து உடன் ஏதாவது ஒரு கோள் இருந்தால் அந்த ஜாதகத்தில் ராகுவும் கேதுவும் நன்மையை செய்கிறது என்று விதி. இரண்டாம் இடத்தில் ராகுவோ கேதுவோ இருந்து உடன் ஒரு கிரகம் இருந்துட்டால் இரண்டில் உள்ள ராகு கேதுக்கள் முற்றிலும் நன்மையை செய்கிறது என்று விதி. மூன்றாம் இடம் சுபஸ்தானம். மூன்றில் வந்து ராகுவோ கேதுவோ இருந்து நாலில் ஏதாவது ஒரு கோள் இருந்துருச்சுன்னா மூணில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்களை நன்மையை செய்ய விடாமல் நான்கில் உள்ள கோள் தடுத்துருதுங்கிறது விதி. ஐந்தில் ஒரு கோள் இருந்துச்சுன்னாங்க ஐந்தாம் இடத்தில் ராகுவோ கேதுவோ இருந்து நாலில் ஒரு கோள் இருந்துருச்சுன்னா ஐந்தில் இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் முழுமையாக நன்மையை செய்து அப்படிங்கிறது விதி. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கோள்களுடைய நிலையில் ஸ்தானபல சூழ்நிலையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடுவர் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார்கள் ஆமையோட எருதுகண்ணி சுரான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஐந்து ராசிகளில் ராகு இருந்துட்டால் மிகப்பெரிய ராஜயோகம் அப்படின்னு. அதே வந்து அந்த ராகுவுக்கு நான்கு கேந்திரங்களிலும் கோள்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த ராகு தன்னுடைய வேலையை செய்யும் என்பது தெல்ல தெளிவான விதி. அந்த நான்கு கேந்திரங்களில் இருக்கக்கூடிய கோள் அந்த லக்னத்திற்கு சுப கோளாக இருந்து விட்டால் அந்த ஜாதகன் உலகத்தில் ஒரு விஐபி. சினிமா துறை, அரசியல் துறை, நீதித்துறை, ஒரு டைரக்டர், ஒரு பாடகர், ஒரு இசைத்துறை, எந்த துறையாக இருந்தாலும் சரி. ஏன் ஜோதிடத்துறை இருக்கக்கூடாதா? ஜோதிடத்துறை எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் ஒருவர் சாதிக்கிறார் என்றால் ராகு கேதுக்களுடைய அருள் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. சமீபத்தில் ஒரு ஜாதகத்தை பார்த்தேன். சேலத்தில் இருந்து வந்திருந்த ஜாதகம் நம்ம சேலம் நந்தகுமார் அவர்கள் ஒரு வகுப்பில் போட்டிருந்தார். லக்னத்துக்கு 2 ராகு மட்டும் 8 கோள்கள், லக்னத்துக்கு 8 கோள்கள். அந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா SBI வங்கியில் சென்னை சேலம் பிரான்ச்சில் மேனேஜர். அவருடைய வசதி வாய்ப்பு செல்வ செல்வாக்கு, 2 குழந்தைகள், 23 வயதில் திருமணம், 2 ராகு, 8 கோள்கள் இருந்தும் இரண்டாம் பாக லக்னத்துக்கு 2 ராகு, 8 கோள்கள் இருந்தும் தன்னுடைய நிலையில் இந்த ஜனனத்தில் அவர் எதையெல்லாம் அனுபவிக்கப்படுவார், அத்தனை சிறப்புகளையும் சிறப்பாக அனுபவிக்கிறார் பர்சனல் உட்பட. அந்த வகுப்பில் இருந்தவங்க கூட உட்கார்ந்துருக்காங்க. அதனால கோள்களுடைய நிலைப்பாட்டில் ராகு கேதுக்கள் யோகத்தையே செய்யும், யோகத்தையே செய்யும், யோகத்தையே செய்யும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகரிஷி அவர்களுடைய கோள்களின் கோலாட்டம் அப்படிங்கிற நூல் வந்து 100 கடந்தும் நிற்கின்ற ஒரு நூல் என்பது நம்முடைய அனைவருக்கும் தெரியும். மகரிஷி அவர்களை பற்றி தெரியாமல் இங்கே ஒருத்தர் கூட இங்கே வந்து நம்ம கூடியிருக்கலன்னு நான் நம்புகிறேன்.
இப்போது பேசிய ஒரு 5 நிமிட பேச்சில் மகரிஷிக்கு அவர் சீடர் தான் என்பதை மந்திராச்சலம் ஐயா நிரூபித்தார்கள். இதில் வந்து சில விஷயங்கள் அடிக்கடி நான் குறிக்கிடுறதுக்கு இல்லை. இதில் ஒரு நல்ல சப்ஜெக்ட் சொன்னாங்க, கேதுவின் மூலம் நட்சத்திரம், ராகுவின் ராகு நட்சத்திரம் இல்லாமல் ஞானம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒன்று. நான் மிதுன லக்னத்தில் லக்னம் திருவாதிரை 1ஆம் பாதத்திலும் தனுசு ராசியில் மூலம் 4ஆம் பாதத்திலையும் பிறந்தவன். என்னுடைய ராசி தனுசு, லக்னம் மிதுனம். என்னுடைய லக்னம் அமைந்த நட்சத்திர பாதம் திருவாதிரை 1, என்னுடைய ராசி அமைந்த நட்சத்திர பாதம் மூலம் 4. ஆக இந்த முனையில் இருக்கிற நான் பிறவியில் இருந்தே கிட்டத்தட்ட சின்ன வயசுலேருந்தே ஜோதிடத்தை தவிர வேறு என தெரிஞ்சவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், ஜோதிடத்தை தவிர மற்ற அனைத்திலும் நான் ஞான சூன்யம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதற்கு காரணம் இதுவாக இருக்கும். அதாவது லக்னம் ராகுவின் சாரத்தில் அமர்ந்து ராசி கேதுவின் சாரத்தில் 4ஆம் பாதத்தில் அமைஞ்சதுனால எனக்கு இந்த ஞானம், ஜோதிட ஞானம், கல்வி வேற ஞானம் வேற அப்படின்ற அமைப்பு. ரெண்டாவது, மந்திராச்சலம் அவர்கள் இந்த பர்வதராஜ யோகத்தை பற்றி சொன்னார்கள். பர்வதராஜ யோகத்தில் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, அந்த சுப கோள்கள்னு சொன்னதை லக்ன சுப கோள்கள்னு கூட எடுத்துக்கலாம். ஆமேடம் எருதுசுரா நண்டுகண்ணி 5 இடத்தில், இந்த 5 இடத்துல அந்த ராகுவிற்கு 4 கேந்திரங்களில், ராகுவோடு கூடி ஒரு கிரகம், ராகுவிற்கு எதிரே கேதுவோடு கூடி ஒரு கிரகம், இருபுறங்களிலும் 4 10ஆம் இடங்களில் ஒரு கிரகம் என அந்த பர்வதராஜ யோகம் அப்படின்னு ஒன்று அமைஞ்சிருந்ததுன்னா, இதை நான் வந்து நிறைய ஜாதகங்களில் ஆய்வு செய்து பார்த்துருக்கிறேன். அதாவது 4 கோள்கள் இருக்கும் நிலையில் இந்த அமைப்பு முழுமையாக ஒருவரை ராகு தசையில் தான், அதுக்காக ராகு தசை வரலன்னா இது புக்திகளில் வேலை செய்யாது. ராகு தசை வரலைன்னா அந்த பர்வதராஜ யோக அமைப்பே இல்லை. ராகு தசை வரும்போது அவர்கள் லக்ன சுபர்களாக இருந்தாலும் இந்த பர்வதராஜ யோக அமைப்பு வேலை செய்யுது. அதே மாதிரி காலசர்ப்ப தோஷத்தை பற்றி சொன்னாங்க. இந்த காலசர்ப்ப தோஷத்தை பற்றி நான் சில வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். இந்த ஜோதிடர்கள் பயமுறுத்துவதற்காக செய்யப்பட்ட தோஷங்களில் மூல நூல்களில் ஞானிகள் ஒரு நோக்கத்திற்காக சொன்னதை மறு நோக்கத்திற்காக புரிந்து கொண்ட சில விஷயங்களில் இந்த காலசர்ப்ப தோஷம் என்பதும் ஒன்று. அதாவது காலசர்ப்ப தோஷத்திற்கு எடுத்துக்காட்டாக ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த நூல்களில் இருக்கப்பட்ட, ஏன்னா நான் 30 வருஷத்துக்கு முன்னு 3 நூல்களை படித்து தான் இன்றைக்கி வந்திருக்கிறோம், அந்த நூல்களில் சொல்லப்பட்ட காலபுருஷ காலசர்ப்ப தோஷத்திற்கு உதாரணமாக காட்டப்பட்ட மிக முக்கிய இந்திய விஐபி ஜவஹர்லால் நேரு. அவருடைய ஜாதகத்தில் எல்லா கிரகங்களும் ராகுகதுகளோட சேர்ந்திருக்கோம். அவர் 35 வயது வரைக்கும் முன்னேறாமல் போனார் அப்படின்றது தான் 30 ஆண்டுகளுக்கு முன்பு எல்லா ஜோதிடர்களும் எழுதினது. இதில் ஒரு வேடிக்கையே என்னென்னா, 100-200 கார்கள் மட்டுமே ஒட்டுமொத்த இந்தியாவில் இருந்த நிலைமையில், இன்றைக்கு தெருவுக்கு 100 கார்கள் இருக்கின்றன, 1910களில் ஜவஹர்லால் நேரு படிக்கும்போது ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே 100 காரோ 200 காரோ இருந்த நிலைமையில் கல்லூரியின் 4 வாசல்களிலும் எந்த வாசல் வழியாக வருவார் என்று தெரியாமல் 4 கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்தியாவின் மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பம் ஜவஹர்லால் நேருடையது. அவரை போய் 35 வயசு வரைக்கும் நாசமாக போனார் காலசர்ப்ப தோஷத்தால்னு இது மாதிரி எழுதுறத ஜோதிட பொய்களை தவிர வேறு எதுவுமே இல்லை. இது போன்ற ஜோதிட புரட்டுக்கள் நம்மளோட ஜோதிடத்தில் ஏராளம். ஆய்வு மனப்பான்மை இல்லாமல், அதாவது நம்முடைய ஜோதிட கூட்டமே செம்மறியாட்டு கூட்டம், வருத்தத்துடன் சொல்கிறேன், செம்மறியாட்டு கூட்டம். இந்த கருத்து உண்மையா இல்லையா, இதை கருத்தை எழுதியவன் தகுதியானவனா இல்லையா அப்படின்றத கூட நம்ம யாருமே, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நானும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தசமாரி போயிட்டு தான் இன்னைக்கு இப்படி பேசுகிறேன். இந்த கருத்து உண்மையா பொய்யான்னு யாருமே எழுதுறதில்ல, யாருமே சொல்கிறதில்ல. திருமண 10 பொருத்தத்தை மாதிரி, 10 பொருத்தம் என்பது பொய், யார்கிட்ட வேணாலும் அடித்து சொல்லுவேன், யார் வேணாலும் வந்து சொல்லுங்கள் என்கிட்ட, 10 பொருத்தம் என்பது பொய். அந்த 10 பொருத்தத்தை போல் அந்த காலசர்ப்ப தோஷத்திலே ஒன்று. ஞானிகள் சில விஷயங்கள் நான் சொல்வது கான்ட்ரவர்சியாக தெரியலாம், ஆனால் ஜோதிடம் என்பது உண்மையை மட்டுமே அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்லுகின்ற ஒரு கலை. 7.5 சனியில் ஒருத்தன் கஷ்டப்படுவான்னா 80% பேர் கஷ்டப்பட்டே தீரணும், 80% இல்லை 90% பேர் கஷ்டப்படுவான். ஆனால் பொருத்து பொருத்தம் மட்டும் பார்த்து ஒருத்தன் கல்யாணம் பண்ணி நல்லா இருப்பானு நீங்கள் யாராவது சொல்லுங்கள் பாப்பா, எந்திரிச்சு யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறது தப்பு. இன்றைக்கு 30% திருமணங்கள் விவாகரத்தில் முடிகின்றன, அத்தனை திருமணங்களும் 10 பொருத்தம் பார்த்துருக்கு. 10 பொருத்தம் என்பதை பற்றி வேறு ஒரு கான்ட்ரவர்சியான இதில் சொல்லியிருக்கிறேன், அதுக்கு இந்த மேடை விளக்கு இது இலக்கு அல்ல. இங்கே காலசர்ப்ப தோஷம் என்பதும் அதை போலவே தான் ஒன்று.
ராகு கேதுக்களுக்குள்ள அதுக்குள்ள ஒரு சில சின்ன விஷயங்களை ஐயா மந்திராச்சலம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அருமையாக சொன்னார்கள், அந்த நட்சத்திரங்களின் நடுவில் அந்த ராகு கேதுக்கள் இருந்து அது போன்ற சில மூல கருத்துக்கள் இருக்கின்றன. ஆனால் காலசர்ப்ப தோஷம் என்ற ஒன்று, அதாவது ஒரு ஜாதகத்துல பலனை கணிக்க முடியவில்லையா, 35 வயசு வரைக்கும் இவன் நல்லா இல்லையா, அவனுடைய ஜாதகத்துல ராகுகேதுகளோட எல்லாம் இருக்கா, போடு ராகுகேது தலையில தூக்கி பழிய, ராகுகேதுக்குள்ள நான் அடங்கினதுனால 35 வயசு வரைக்கும் இவன் நல்லா இல்ல போயா அப்படின்றதான் நடக்குது. ஆகவே மகரிஷி ஐயா அவருடைய ஆரம்பமே இந்த அணிக்கு ஒரு நல்ல துவக்கமாக அமைந்திருக்கிறது என்று சொல்லி, அடுத்து தோஷமே என்கின்ற அணியின் தலைவர் சூரியன் சுந்தராஜ் ஐயா அவர்களை, குரு ராஜகோபால் ஐயா அவர்களை பேச அழைக்கிறேன். மட்டுமல்ல நண்பர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாந்த வழக்கம். பட்டிமன்றம் பேசுவது எனக்கு இது முதல் முறை. வாய்ப்பு அளித்த மந்திராசலம் ஐயா அவர்களுக்கும், விழாவை சிறப்பாக நடத்து பின்னணியில் வேலை செய்யும் அனைவருக்கும் எனது சிறந்தாந்த வணக்கங்கள். ராகு நல்லது செய்யும் அதை நாங்கள் மறுக்கவே இல்லை, மிஞ்சி நிற்கிறது என்னங்கிறது தான் கேள்வி. நம்ம மகரிஷி ஐயா சொன்னதில் குருவின் பார்வையில் முதல் தரமான ஜாதகம் என கணிக்கப்பட்ட ஜாதகம், இந்தியாவின் இளம் வயது பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள், ராகு 11 இன்று குரு சாரம், குரு கேதுவோட சாரம், ராகு திசையில் அவர் என்ன ஆனார், ஸ்ரீபெரும்புதூரில் அந்த ராகுவின் காரகத்தினாலேயே வெடிகுண்டால் பீஸ் பீஸாக ஆனார். இளம் வயதில் கொடுத்த ராகு திசை முடிவதற்குள் கொடுத்தது மிஞ்சியது என்ன, அதுவும் மரணம் இயற்கை, எல்லோரும் இறப்பது தான் இல்லைன்னு சொல்ல, ராகுவின் காரகத்திலேயே அவரோட உடல் சிதறி நம்ம ரோஜாப்பூ மாதிரி இருந்த அவர் இந்த நாட்டுக்காக செய்ததில் என்ன குறை, அது சின்ன வயசில் பிரதமர் பதவி கொடுத்து போட்டு இளம் வயது பிரதமர் நம்ம நாட்டிலேயே இன்றைக்கு வரைக்கும் சொல்கிறது அவர் தான், அவருக்கு ராகு கொடுத்ததனோட பரிசு விஞ்சி நின்னது என்ன. பிரச்சனை இதோட போகலைங்க, இந்த உடுக்க சத்தம் இலங்கை வரைக்கும் கேட்டது, இதனோட கான்சிக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா இலங்கையில் ஒரு இனமே அழிஞ்சது. உண்டா இல்லைங்களாங்க ஐயா, சரித்திரம் நான் சொல்கிற சரித்திரம் உண்டா இல்லையா, சத்தத்தையே காணும் உண்டா இல்லைங்களா, ஒரு இனம் நம் தமிழ் இனமே அழிஞ்சதுங்க, லட்சக்கணக்கான குழந்தைகளும் ஒரு பெண்கள் சம்பந்தமே இல்லாத ஒரு இனமே அழிஞ்சு போச்சுங்க. காரணம் இதுதான் மெயின், இதனோட உடுக்க சத்தம் இதனோட ராகுவனோட மிச்சம் தான் அது வரைக்கும் கிடச்சிதுங்க நம்மளுக்கு, இன்றைக்கி வரைக்கும் பிரச்சனை தீர்ந்தபாடாக இல்லை. அடுத்தது இரும்பு பெண்மணி என அழைக்கப்பட்ட ராஜீவ்காந்திக்கு எந்த இடத்துல ராகு, 11 ராகு, 11 ராகு பாவம், குருசாரம் பாவம் சார், நடந்தது ராகு திசையில் இல்லை, நான் உங்களை இதுக்காக தாங்க ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக கேட்குறேன், எந்த பாவத்தில் இருந்தார், கடகத்துலேங்க, கடகத்தில் 12 11 இடத்துல புனர்பூசம் 4 பாவத்தில், அவர் கன்னியா லக்னத்துக்காரருங்க, குரு 12 நின்றுட்டு, குருவோரின் சுபவார்வையில் முதல் தரமான ஜாதகம் என்று நேருவையும் சொல்கிறாங்க ராஜீவ்காந்தியும் சொல்கிறாங்க, ராகு அந்த பலன் கொடுத்துச்சு இல்லைன்னு சொல்ல, மிஞ்சி நின்னது என்ன. அடுத்தாப்பில் பேசுங்க, இரும்பு பெண்மணி நம்ம தலைவி ஜெயலலிதா அவர்கள் ராகு திசையில் அடைந்த உச்சம் எல்லோரும் பார்த்தது, தமிழ்நாடே வியந்தது, அவ்வளவு சீக்கிரமான உச்சம், பொருளாதாரத்தில் ஆகட்டு காசு பணமாகட்டு தங்கமாகட்டு எல்லா வகையிலும் வந்தார்கள், ராகு திசை கொலைக்களத்தில் நின்று கோர்ட்டில் கொண்டாந்து நிறுத்தி அவமானப்படுத்தி, இறந்ததினோ குருதிசையாக இருக்கலாம் ஆனால் கொலைக்களத்தில் கொண்டு வந்து மண்டியிட வைத்தது ராகு திசை தான், யாரும் மறுக்க முடியாது, நான் சொல்வது சரித்திரம். அப்போ விஞ்சி நின்றது என்ன, அப்போ மானம் மரியாதை போகுது, பெரிய பதவிக்கு போன பிறகு மானம் மரியாதை போகிறது தான் நம்மளுக்கு ஒரு ஒரு சிரமமாக இருக்காத தவிர, நம்ம எத்தனை பேர் கோர்ட்டு போகிறோம் எத்தனை பேர் ஜெயிலுக்கு போகிறோம் அதெல்லாம் பெருசாக பேசுகிறது இல்லை, ஆனால் ஒரு பெரிய நிலைக்கு போனவர்கள் அகால மரணம் இந்த மாதிரி இறக்கிறதும் ஒரு கோர்ட்டுக்கு போய் அவமானப்பட்டு வாரதும் அதுவும் நடந்த ராகு திசையில். அப்போ ராகு மிஞ்சி கொடுத்தது என்ன, கொடுத்துதா, கொடுத்தது இல்லை, ராகு போல் கொடுத்தாலே இல்லை, ஐயா சொல்கிறது உண்மைதான், ராகு கொடுத்தது தான், கொடுத்த பிறகு மிச்சம் என்ன வச்சுட்டு போச்சு, நாங்கள் கேட்குறது இன்றைக்கி மிஞ்சியது என்ன, எதாவது சொல்ல முடியுங்களாங்க ஐயா. அடுத்தது பேசுங்க, இந்தியாவையே எடுத்துங்க, காரகங்களில் பேசுகிறேன், ராகுவோட காரகம் நம்ம இந்தியாவையே கொள்ளையடித்தாங்க படையெடுத்து, அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா கேது வாணிபம் செய்ய வரேன்னு சொல்லி போட்டு நம்மளை அடிமைப்படுத்தி விட்டாங்க, அப்போது கேது ராகவும் சுரண்டிட்டு போனது இந்தியாவில் ஏராளம், இன்றைக்கி வரைக்கும் பிரச்சனை தீர்ந்துச்சா, கேது நம்ம நாட்டு விட்டு போகல ராகு கூட கோர்த்து விட்டுட்டு போயிடுறாரு,
இன்றைக்கி வரைக்கும் இந்த போன மாதம் கூட நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை. அப்போது ஒரு வெடி விபத்தாகட்டு, ஒரு போர்க்களமாகட்டு, இந்திய பொருளாதாரத்தில் எவ்வளோ காசை நம்ம அதுக்கு ஒதுக்கிட்டு இருக்கிறோங்க. அப்போ இந்திய நாடு ராகுகேதுக்கள்னால எந்த வகையில் நிம்மதியாக இருந்தோம்னு சொல்லுங்கள். இன்றைக்கி இல்லை, காலங்காலமாக திரும்பி பாருங்கள். அப்போது இந்தியாவுக்கு மிஞ்சி நின்னது என்ன நிற்கிதுங்க? ராகுகேது மிச்சம் கொடுத்துட்டு போகிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய மக்களுக்கும் என்ன கிடச்சதுன்னா, மிஞ்சி நின்னது நம்மளுக்கு சிரமமும் ஒரு பொருளாதார நஷ்டமும் பயம். எங்காவது கூட்டம் ஜூடிச்சுனா போகிறதுக்கே எனக்கு பயந்துக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தாப்பில் பேசுங்க ஐயா, சூரியன் வேலையோ சந்திர வேலையோ யாரும் பயப்படுறதில்ல. ராகு வேலை வருது, சீக்கிரம் கிளம்பி போயான்னு தான் சொல்லுவோம். ஏன் ராகு வேலை வந்துடப்போகுது, பார்த்து இருந்துக்குங்க, சீக்கிரம் போங்க. எதுக்காக சொல்கிறோம்? ஏதாவது சூரிய வேலை வருது, கொஞ்சம் பொறுத்து போங்கன்னு சொல்கிறோமா? சந்திர வேலைக்காக பொறுத்து போகணும்னு சொல்கிறோமா? கிராமத்தில் சொல்லுவாங்க ஐயா, யோகியம் வாரா சொம்பெடுத்து உள்ளவை அப்படிம்பாங்க, உண்டா இல்லைங்களா? அடா அந்த அயோக்கியம் வாராயா, பார்த்து இருந்துக்க, பேசாமல் கொஞ்சம் வாயை மூடிட்டுரு அப்படிம்பாங்க. ஆனால் சண்டாளம் வாரான்னா யாராவது எவ்வளோ உஷாராக இருக்கணும். இந்த சண்டாள யோகத்தை கொடுக்கறது யாரையா கொடுக்குறாங்க? குரு ராகு சேர்க்கை ஒன்றுக்கு தான் அவ்வளவு அசிங்கமான வார்த்தையில் சொல்லக்கூடிய ஜோதிட சொல்லது. சண்டாள யோகத்தை கொடுக்கக்கூடியவர் ராகு தான். யோகத்தை கொடுக்குறாரு, இல்லவே இல்லை. எனக்கு குரு கொடு ராகு கொடுக்கலன்னா கொடுக்குற காலே இல்லை, ஒத்துக்கிறோம். கடைசியில் என்ன நிற்கிது? குரு கொடுக்குறாரு ஐயா, 38 வயசில் அல்சர் வந்துடுது, 40 வயசில் நாட்டுக்கோழி குழம்பு காத்தாலே பயந்துக்கிறான் ஐயா, இந்த குழம்பு கலரை பார்த்தாலே வேண்டாங்க நாங்கள் ஒதுங்கிக்கிறாங்கிறோம். அப்போ குரு கொடுத்தது கொடுத்தது தான், ராகு கொடுத்ததுங்க, ஆனால் அனுபவிக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சரித்திரத்தை பார்த்தோம்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு, பெட்ரோலியம் ப்ராடக்ட் நாட்டுக்கு சொல்கிறத இன்றைக்கி உலகமே கேட்க வேண்டிய நிலையில் இருக்கிறோங்க. ராகு கேதுகளோட அமைப்பு அடுத்தாப்பில் இன்றைக்கி நடந்திருக்கிற கோச்சார பலனை பேசுனீங்கன்னா, குருவோட வீட்டுக்கு கேதுவும் ராகுவும் பார்வை கிடைக்கிது அப்படிங்கும்போது முடிவாக சொல்லக்கூடிய செல்லி அவர்கள் சொன்னதாகட்டு, அந்த காளியூர் நாராயணன் அவர்கள் சொன்னதாகட்டு, கோயிலில் நெருப்பு விபத்துகள், கோயில் சம்பந்தமான இடங்கள், உதாரணமாக மலைக்கோயில் சம்பந்தமான இடங்களில் நெருப்பு விபத்துகள் ஏற்படும், கவனமாக இருந்து கொள்ளுங்கள். பங்கு விரிப்பதில் நம்ம அரசியல்வாதிகளுக்குள்ளே பெருசாக சண்டை வரும், இதெல்லாம் நல்லதா ஐயா சொல்லுங்கள்? ராகு கேது குரு பெயர்ச்சி, இன்றைக்கி ராகு கேது பெயர்ச்சியில் வரக்கூடிய பலன்களில் பெரிய பெரிய ஞானிகள் சொன்னதனோட அமைப்பு இதுதான். இன்றைக்கி விஷம்ங்கிறது இல்லாத தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, காற்று கிடையாது. விஷம்ங்கிறது நம்ம உடம்போட உடம்பாக எல்லாம் ஒட்டியே போச்சுங்க. விஷத்தை தவிர்த்து இன்னால் நம்மளால் வாழவே முடியாது, அந்த நிலையை ஆகி போச்சுங்க. இதான் நடுவில் ஒரு பாம்பு வந்துருச்சுன்னு ஒருத்தர் இருந்து சத்தம் போட்டால் எத்தனை பேர் உட்காந்துருப்போம்? அப்போது பாம்பை பார்த்தா படையே நடுங்குது அப்படின்னா, ராகுகேது பார்த்து பயந்துக்கிறதா இருக்குது. ராகுகேதுவை வணங்குறோம், எல்லா சாமிகிட்டையும் பாம்பை கொடுத்துருக்குறோம்னா நம்ம பயந்துக்கிட்டு அவர் வணங்கணும். நம்ம எதை பார்த்து பயந்தோமோ அதெல்லாம் வணங்குறோம். அப்போ எல்லா தெய்வத்துக்கு பாம்பை கொடுத்தது காரணமே நம்ம பயத்துக்கு அவர் ஒரு காப்பாற்றி கொடுக்கட்டுங்கிறது தான். அந்த நிலையில் தான் நம்மளுக்கு ஓடிட்டுருக்க தவிரங்க. அதே மாதிரி திருமணப்புறத்தில் ராகுகேது வச்சுக்கிட்டு பேசக்கூடியது பார்த்தோம்னா ரொம்ப பேர் கல்யாணமே ஆக மாட்டேங்குதுங்க. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் வேணால் நஞ்சாகும் இல்லைங்களா ஐயா? ஆனால் அளவுக்கு மிஞ்சினா விஷம் அமிர்தமாகுமா? நஞ்சு நஞ்சு தான் ஐயாவே கிளம்புறாருங்க. எந்திரிச்சு நின்னதையும் வேட்டிலிருந்து ரெண்டு குட்டி பாம்பு, ஒரு சேப்பு தேள் கருப்பு தேள் உளுந்து போச்சு. உடனே ராகுகேது நம்மளை வாழ்த்துறாங்கன்னு கிளம்புவீங்களா? டபார்னு வேட்டி உரி ஒரு உதற உதறி இப்படி திருப்பி அப்படி திருப்பி இன்னும் ரெண்டு உஞ்சு இருக்கான்னு பார்ப்போம். எதுக்கு வம்பு? புது வேட்டி இருக்குது, வேலை எடுத்துகிட்டு வந்து கட்டிட்டு போவாங்களா? இல்லை நம்ம ராகுகேது வாழ்த்திட்டுதுன்னு கிளம்பி போம்பான் சொல்லுங்க ஐயா. ராகுகேதுக்கோட பலனுக்கு நீங்கள் பயந்து தான் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க, பயந்து தான் இருக்கிறமோ தவிர விஷம் விஷம் விஷம்ங்கிறதுனால தான் இருக்குது. ராஜகிரகம்னு சொல்லக்கூடியது சூரியனும் சந்திரனும், வங்கம் வாங்குவது ராகுகேதுவினால் தான். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எதிர்பார்த்ததை விட மிகச்சிறப்பாக யோகமே என்ற அணியின் வயிறு கலங்கும்படியான ஒரு வாதத்தை வந்து தோஷமே என்கின்ற அணியின் தலைவர் திருமிகு குருராஜகோபால் அவர்கள் இதில் வேற அவர் என்னுடைய முதல் பேச்சுன்னு வேற சொல்லிட்டார். எனக்கு சந்தேகமாக இருக்கு, பொய் சொல்கிறாரோன்ட்டு. ஒரு முதல் பேச்சிலேயே இவ்வளவு அற்புதமாக ஆழமாக தான் சொல்ல வந்த கருத்தை வந்து வெகு தெளிவாக சொல்ல முடியுமா என்கிறது ஒரு அதிசயம். அது ஒரு பரம்பொருள் அவருக்கு கொடுத்த கொடையாக கருதுகிறேன். தனிப்பட்ட முறையில் அவர் இன்னும் பல மேடைகள் கண்டு இன்னும் பல புகழ் பெற வேண்டும் என்று பரம்பொருளை எண்ணி வாழ்த்துகிறேன். நல்லா பேசினார், சிறப்பாக. ரெண்டாவது, இதில் வந்து அந்த பெரிய மனிதர்களின் பிறந்த நேரங்களில் வந்து விஐபிகளின் பிறந்த நேரங்களில் மிகப்பெரிய மாறுதல்கள் ஒவ்வொன்றும் ஒரு தலை சுத்தும். இப்போ ஐயா குருராஜகோபால் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, 11ஆம் இடத்து ராகு கன்னியா லக்னம் நாங்கள் பெரும்பாலான இல்லை, நானும் ஆதாரம் இல்லாமல் எந்த ஒரு ஜாதகத்தையும் நான் எழுதுறதில்லை. அதன்படி ராஜீவ்காந்தியோட ஜாதகத்தை நான் எழுதியிருக்கிறேன். ஒரு சிறு திருத்தம், 12ஆம் இடத்துல ராகு,
அதாவது கன்னி சிம்ம லக்னம், லக்னத்திலேயே எல்லா கிரகங்களும் இருக்கும். 12 இடத்துல கடகத்தில் ராகு இருந்து அந்த விபத்து நடந்தது. இதை தான் உத்தர காலாமரத்தில் தெளிவாகவே சொல்லுறாரு காளிதாசர். 6, 8, 12 இடங்களில் அவைகள் அந்த ஆமேடம் எருதுசுரா நண்டுகன்னியாக இருந்தாலும் யோகம் தருகின்ற நிலைமையில் இருக்கின்ற ராகு யோகத்தை தந்து ஜாதகனுக்கு கண்டத்தை தருவார்னு தெளிவாகவே சொல்லியிருக்கிறார். ராகுபத்தின ஸ்லோகத்தில் 23வது 24வது இதில், அதில் வேற கடகத்தில் இருக்கிற ராகு நீரினாலோ நெருப்பினாலோ, அதாவது கடகம் நீர் ராசின்றதுனால அதில் ஒரு இதனால் சொல்கிறார். அதாவது 6, 8, 12 இடங்களில் ஒரு யோக அமைப்புகளில் இருக்கும் ராகு யோகத்தை தந்து முடிவில் ஜாதகனை சிதைப்பார். அதன்படி ராஜீவ்காந்திக்கு 12 இடம், அவர் 11 பாவம்னதுனால எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, 12 தானே அவர் 11 சொல்கிறாருன்ட்டு. இது இயல்பு தான், ஏன்னா பெரிய மனிதர்களுடைய ஜாதகம் 10 ஜாதகம் 11 ஜாதகம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இன்டர்நெட்டில் வேறு வேறு மாதிரியான அமைப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரையில் மிக பெரும்பாலான அவர்களுடைய கருத்தின்படி 12 இடத்து கடகராகு. 2வது அவர் தெல்ல தெளிவாக சொன்னார், மேஷ மிதன லக்னத்தில் பிறந்து 11 இடத்துல இருந்த ஜெயலலிதா பட்டப்பாடு ராகு திசையில் ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்ட்டு. ஆகவே இந்த வெடிகுண்ட விபத்து, உடல் சிதறி இது பண்ண இறக்குதல், மனம் கெட்டு போகுதல், மானம் அவமானம் அசிங்கம், இவைகளை எல்லாத்தையும் கொடுக்கறது ராகு தான் அந்த தோஷத்தில் விஞ்சி நிற்கிறதுன்னு சொன்னார். 2வது இந்த ராகு காலத்தை பற்றி மிக எளிமையாக தொட்டு சென்றார். இதை வந்து நம்முடைய யோகமே அணியினர் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. அடுத்து முத்துகிருஷ்ணன் அவர்களை யோகமே என்ற அணியின் தலைப்பில் 5 நிமிடம் மற்றும் பேச அழைக்கிறேன். ஜோதிட ஆசிரியர்கிட்ட எனக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஆனால் ஜோதிட சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பட்டிமன்றத்துக்குன்னு ஐயா இப்போ மந்தராச்சலம் ஐயா தான் கொடுத்துருக்காரு. ராகு என்ற அணியின் வெற்றியின் குறிக்கோளாக பேசக்கூடிய அமைப்பு எனக்கு கொடுத்துருக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது உயிர் ஜீவன் ராசிகள் அனைத்துமே உலகில் உள்ள அனைத்து உயிர் ராசிகளும் எங்கே அடங்கியிருக்குனாக்க திருவாதிர நட்சத்திரம் தான் அடங்கியிருக்குது. காரணம் என்ன அப்படின்னாக்கா திருவாதிர நட்சத்திரம் சிவபெருமானுடைய நட்சத்திரம் அங்கே இருக்கிறனால சிவபெருமானுடைய நட்சத்திரம் என்ன இருக்குது, காத்தல் அழித்தல் படைத்தல் அனைத்துமே திருவாதிர நட்சத்திரம் இருக்குது. ஐயா குருஜி ஐயா திருவாதிர நட்சத்திரம் பார்த்து தான் இருக்கிறார் லக்னத்தில். அதனால தான் இந்த தொழிலை உட்காந்து நமக்கு வந்து மத்தியமாக இருந்து தீர்ப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது. அப்போ திருவாதிர நட்சத்திரம் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு நமக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடியே குருஜி ஐயா விளக்கத்தை கொடுத்துட்டார். இது எங்களுக்கு வெற்றியே தருதுங்க ஐயா, வெற்றியே தருது. 2வது இன்னொன்று சொன்னார், எங்கள் 4வது மாதத்தில் கேது இருக்குது அப்படின்னார். கடகத்தில் போயிட்டு விழுந்துருச்சுக்குங்கய்யா, அது எங்களுக்கு என்ன தகுந்தது, நீந்திக்கிட்டு இருக்காரு இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு நீந்திக்கிட்டு இருக்கார். அப்போ எங்களுக்கு நன்மை செய்வதற்காக சிவபெருமான நட்சத்திரத்தில் காத்தல் அழித்தல் படைத்தல் 3 தொழிலை திருவாதிர நட்சத்திரத்தில் இருக்கிறனால ராகுவோட ஆதிக்கத்தில் ராகுவோட ஆதிக்கத்தில் சிவபெருமான அடங்கிட்டாலும் அதனுடைய பொருள். அடுத்தது பாருங்கள் திருவாதிர நட்சத்திரத்துக்கு அடுத்தது அது எத்தனாவது நம்பராக வருது, 6வது நட்சத்திரமாக வருது. அது எப்படி வருது பாருங்க, 6வது நட்சத்திரம் சுக்கிரன நட்சத்திரமா சுகபோகமா ஐயா உட்காந்துருக்காருங்கய்யா, எப்படி இருக்காருங்க சுகபோகமா உட்காந்துருக்காரு. அதுக்கு அடுத்தது பாருங்க 15வது நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் துலா லக்னத்தில் வருது. இந்த துலா லக்னத்தில் எப்படி வருது, அதாவது பராசக்தி ருதுவான நட்சத்திரம் சொல்றாங்க, அங்கே தான் வந்து மண்ணிலிருந்து உருவானக்கூடிய நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் பாருங்க 15வது நட்சத்திரமாக வரும்பொழுது 6வது நட்சத்திரமாக சுக்கரனுடைய நட்சத்திரமாக அங்கே வருவதனால சுகபோக பாக்கியத்தை கிடைக்கக்கூடியது. ராகு அங்கே அந்த வீட்டில் அமர்ந்திருக்கார், சூரியன் அங்கே நீசமாகிறார், ஒளி கிரகத்தின் அமைப்பில் அங்கே நீசமாகிறார். அதுக்கு அடுத்தது பாருங்கள் கும்ப வீட்டில் வந்து 24வது நட்சத்திரம் சதய நட்சத்திரம் லாபத்தை தரக்கூடிய நட்சத்திரம், அது கூட்டுப்புள்ளி 6வது சுக்கரனுடைய நட்சத்திரம் 6வது நட்சத்திரமாக வருவதன் 6வது நம்பராக வருவதனால ராகுக்கு அது யோகக்கனார். ராகான் ராகுக்கு வந்து 4வது நம்பர் கொடுத்துருக்காங்க. 4 பேர் நமக்கு வேணுனாக்க காசு வேணுங்க ஐயா, காசு இல்லைனாக்க ராகு இங்கே வேலை செய்யாது. ஒரு இடத்துல அது என்ன சொல்ல, பிரபஞ்சத்தில் மிதக்கும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் அனைத்துமே தன்னுடைய ராகுல கண்ட்ரோலை தான் சாயா கிரகமாக கடவுள் இயங்கிட்டு இருக்கார். இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும் போற நம்ம என்ன செய்யறனாக்க இதில் பார்க்கும் போற ராகு திசை நடக்கக்கூடிய காலத்தில் ஒரு ராசி அது ராகு திசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் 18 ஒரு மனிதனுக்கு எந்த கட்டமாக இருக்கட்டும், 12 ராசி கட்டத்தில் 12 கட்டத்தில் எந்த கட்டமாக இருந்தாலும் சரி ராகு கொடுக்கறது 33% யோகத்தை தந்தே தீர்வார். அந்த யோகத்தை கொடுக்க முறை நீங்கள் என்னென்ன செய்கிறீங்க அப்படின்னாக்க அவருடைய ஜாதத்துக்கு தகுந்தார் போல அந்த பலன் கிடைக்குது. 60%, 80% 33% இதை நம்ம என்ன செய்கிறோன்னாக்க நல்ல யோகம் வந்த உடனே என்ன செய்கிறாங்க, தப்பான சிந்தனையில் போயிடுறாங்க. 1. 2வது என்னக்கா தவறான பழக்க வழக்கம் உருவாயிடுது. 3வது என்னக்கா தவறான உறவுகள் மூலியமாக வருது. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு ராகு திசை நிறைய கொடுக்கறதுக்கு அவர் எப்பயுமே கடமைப்பட்டிருக்கார். சுக்கரனுக்கு 20 வருஷமும் சனிக்கு 19 வருஷமும் ராகுக்கு மட்டும் பாருங்கள் 18 வருஷம் கொடுத்துருப்பார். அப்போ ஆயுள்காரனுக்கு 1 வருஷத்தை குறைச்சிட்டு சுக்கரனுக்கு 20 வருஷம் கொடுத்தாங்க.
ஏன்னாக்கா இந்த பதினெட்டு வருஷம் ராகுவோட காதிக்கத்தில் நல்ல சுகபோகமாக இருக்கணும், பொருளாதாரத்தை சேர்க்கணும் நோக்கத்தில் மட்டும் இல்லாமல் ஒரு வருடம் இறந்து விட்டாலும் அவன் மோட்சத்தின் நிலையை அடைய வேண்டும் என்று 20 வருஷத்துக்கு சுக்கரனை கொடுக்கப்பட்ட காரணமாக அமைஞ்சிருக்குது. இது மட்டும் இல்லைங்க ஐயா, ஒரு மனிதன் மனோதைரியத்தை வளர்க்கக்கூடிய யாருனாக்க ராகுவோட நட்சத்திரம் தான் நடக்குது. ராகு நின்ற நட்சத்திர ராகு நின்ற வீட்டு நட்சத்திர அதிபதி எப்படி இருக்கான்னு பாருங்கள், ராகு நின்ற வீட்டு அதிபதி எப்படி இருக்கான்னு பாருங்கள். இதை ரெண்டையும் பார்த்து ராகுவோட தசா புத்தி எப்படி வேலை செய்யணும்னு முழுமையாக நீங்கள் கணிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த ரீதியாக பார்க்கும் போற ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதன் மனிதனாகவே அடித்து கொல்லப்படக்கூடிய காலகட்டமாக இருந்துச்சு. அப்புறம் 1920, 1930, 1945 அதுக்கப்புறம் ராகோட ஆதிக்கம் வந்த பிற்பாடு உலகத்தில் இன்றைக்கி மனிதனை மனிதனை அடிச்சிக்கல. ஆனால் இப்போ பேசிகிட்டு இருக்க ராகு, நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அனைத்தையும் கேட்கக்கூடிய ராகு ஒளிமயக்காக இருக்குது. 3வது பாவமாக மிதுனத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ என்னுடைய கருத்துக்கள் முழுமையாக கேட்கறது ராகுவாக இங்கே இயங்கிட்டு இருக்குதுன்னு நான் சொல்ல வரேங்க. அதுக்கு அடுத்தது பிறகு 7 கிரகத்தில் ஒளி கிரகமாக இருக்கக்கூடிய அமைப்பு பெற்றிருந்தாலும் 2 கிரகங்கள் சாயா கிரகமாக இருக்கக்கூடிய அமைப்பு, அது என்னென்ன வெளிநாட்டு தொடர்பு உண்டு பண்ணுது, சேட்டலைட் உண்டு பண்ணுது, மின்சாரத்தை உண்டு பண்ணுது, பெரிய நிறுவனத்தில் உண்டுது, வெளிநாட்டு தொடர்பு மட்டும் இல்லாமல் சுமூகமான சமுதாய சுமூகமான வியாபார வர்த்தக தொழிலும் செய்யக்கூடிய ராகு. அப்போ ராகு திசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் மனோபலம் நல்லா இருக்கணும். அதே நேரத்தில் ராகு திசைக்கு அடுத்தது குரு திசை வரும்பொழுது என்ன நடக்க அப்படின்னாக்க 3 தவறுகள் ஏதேனும் ஒரு தவறுகள் செய்தால் அந்த ராகு திசை பாலாக போயிடும், நமக்கு லாபத்தை தராது. அதை முதல்ல புரிஞ்சுங்க. அப்ப ராகு திசை நன்மை செய்வார், ஏகப்பட்ட நன்மை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு, ராகு திசை முழுமையான பாக்கியம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஜெயலலிதா சொன்னாங்க, ஜெயலலிதாவுடைய தவறுகள் என்ன, 3 தவறுகள் அதுல ஒன்று நடந்திருக்குது. அப்ப தவறான பழக்க வழக்கம், சிந்தனை சரியில்லாத சிந்தனை, உறவுகள். அப்ப இத ஒரு பழக்கம் வரதுனால தான் குரு திசை வரும்போது அந்த அம்மாவுக்கு பாதிப்பு என்பது உருவாயிருக்குது. ராகு திசை முழுமையான யோகத்தை அள்ளி கொடுத்தது. நன்றி, வணக்கம் ஐயா. யோகமே அப்படிங்கிற தலைப்புல முத்துகிருஷ்ணன் இதுல இந்த ஒரு அற்புதமான 2 பாயிண்ட்களை சொன்னார். என்ன சொன்னார்னா, அந்த 4வது எண் எல்லாத்துக்கும் ஒரு 4 பேர் தேவை அப்படின்றதையும், ராகுவின் இதுவரைக்கும் நம்மளில் அந்த பட்டிமன்றத்தில் யாருமே பேசாத யோக அமைப்புகளை சொன்னார். வெளிநாட்டு தொடர்பு, ஷேர் மார்க்கெட், இந்த சாதுரியமான வழிகளில் கொடுப்பார் அப்படின்றதையும் நான் ராகு கேதுகளை பற்றி எழுதியிருக்கிறேன். இதில் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஒருவர் 100,000,000,000 கோடிகளை சம்பாதித்தார் அப்படின்னு சொல்லிட்டாலே அதனுடைய முதன்மை கிரகம் ராகுவாக தான் இருக்கும். ஆக யோகம் செய்யும் யோகம் மட்டுமே செய்யும் அப்படிங்கிற தலைப்பிலுடைய ஆணி வேர்னு சொல்லுவேன். இந்த ஷேர் மார்க்கெட்டையும் சாதுரியமான வழிகளில் சம்பாதிக்கிறதையும் வியாபாரத்தையும் தன்னுடைய அணித்தலைவர் கூட தொடாத ஒரு ஆழமான விவாதத்தை முத்துகிருஷ்ணன் அவர்கள் இந்த யோகம்தான் அப்படிங்கிறதுல, வெளிநாட்டு தொடர்பு மற்றும் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறதுல யோகத்தை மட்டுமே ராகு செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை எப்படி வந்து தோஷ அணியினர் சமாளிக்கப் போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். சூரியன் சுந்தரராஜ் அவர்களை தோஷமே என்ற அணியில் சார்பில் பேச அழைக்கிறேன். நான் இப்போ தான் வந்து அணியை வழி நடத்துகிறாரு, அவருக்கு அடுத்தது நானாக வருவேன்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. அந்த நம்பிக்கை தானே என்னமோ தெரியல, இன்றைக்கி மேடையில் நிற்க வச்சிருக்கு. அதுக்கு அவருக்கு வந்து 1,000,000,000 நன்றிகளை நான் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். இப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவன் தில்லுமுள்ளுக்காரன்னு ஒரு பட்டம் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா? சிவபெருமான்னு சொன்னார், திருவாதிரை நட்சத்திரத்துக்கு பிறந்தவர் சிவபெருமானா, திருவோணத்துக்கு பிறந்தவர் பெருமாளாம், அது உண்மை. நீங்களும் கண்டுபிடிக்கல, நானும் கண்டுபிடிக்கல, இங்கே இருக்கவங்க யாரும் கண்டுபிடிக்கல. 2,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சவங்க என்ன சொன்னாங்களோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். பிரபஞ்சம் என்ன எடுத்து நமக்கு கொடுக்குதோ அதை பிரகாரம் சொல்லி வெற்றி அடைவங்க மட்டும்தான் ஜோதிடர்கள். பிரபஞ்சம் நமக்கு எடுத்து கொடுக்கணும், எந்த ஏட்டுக்கல்வியும் கற்றக்கல்வியும் எம்ஏ பிஏ பிஎஸ்சி எந்த பட்டப்படிப்புகளும் இந்த பலன்கள் சொல்வதில் வந்து திக்குமுக்கலாட வைத்து விடுகிறது, திடீரென்று சந்தேகத்தை ஏற்படுத்தி விடுகிறது. பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ரகசியம் ஒன்று மட்டும் கையில் இருந்தால் இந்த உலகத்தை அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று 1.75 அடியில் உலகத்தை ஆளந்தான திருவள்ளுவர் அது மாதிரி அந்த 1.75 அடியில் அந்த உலகத்தை ஆட்டி படைத்து விடலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த சிவபெருமானை யாராவது வீட்டில் வச்சு கும்பிட்றீங்களா சொல்லுங்கள், யாராவது வச்சு கும்பிட்றீங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆ, கும்பிட்றீங்களா? லிங்கத்தை தான் வச்சு கும்பிட முடியும், சிவபெருமானுடைய உருவத்தை வச்சு யாரும் கும்பிட முடியாது. சொல்லுங்கள், சேலஞ்ச், கும்பிட்றீங்களா? நான் கேட்குறதுக்கு நீ பதில் சொல்லுங்கள் கரெக்டாக. லிங்கத்தை தான் வச்சு கும்பிட முடியும், சிவபெருமானுடைய உருவத்தை வச்சு யாரும் கும்பிட முடியாது. ஒரு வர்த்தக நிறுவனத்தில் சொல்லியிருந்தாங்க,
சிவபெருமானுடைய ஃபோட்டோ இருக்குது, இதை வைக்கலாமான்னு கேட்டாங்க. அவர் எப்பயும் தியான நிலையத்திலே இருப்பார்யா, கண்ணை மூடிட்டு உன் தொழில் கண்ணை மூடிட்டு போயிடா தூக்கியா ஃபஸ்ட்டு அப்படின்னேன். சாமியாக இருந்தால் என்ன பயம், குற்றம் இருந்தால் நெற்றி கண்ணை திருப்பினும் குற்றம் குற்றமேனு சொல்லி சொன்னேன். உடனே அந்த ஃபோட்டோவை தூக்கினார், அவங்க தொழில் வியாபாரம் சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்குது. சரிங்களா, திருவாரூர் நட்சத்திரத்துக்கு காரகத்துவம் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் எல்லாரும் ஃப்ராடு, சட்டத்துக்கு புறமான செயல்கள், ஆள் கடத்தல், போர்ஜரி, கடத்தல் மன்னன், இதை ஆள் மாறாட்டம், உங்கள் பேரில் நான் பரிச்சை எழுதி உங்களை பாஸ் பண்ண வைக்கிறது, எல்லாத்திலும் உள்ள வேறைக்கும் சொந்தக்காரர் யாருன்னா ராகு தான். சரிங்களா, அந்த ராகு பகவான் வந்து என்னத்தை யோகம் செய்ய போகிறாரு, ஒன்றும் செய்ய மாட்டார். என்ன செய்வார் செய்ய மாட்டாருங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். எந்த லக்கணமாக இருந்தாலும் நாலாம் இடத்த அதிபதியும் நாலாம் இடத்துல கேதுவும் ரெண்டு பேர் சேர்ந்திருந்தால் எத்தனாயிரம் வீடுகள் இருந்தாலும் அவன் வாடகை வீட்டில் தான் கூடியிருப்பான். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணி செய்து கொள்ளுங்கள். இவங்க தீர்ப்பு இருந்தால் ஒரு பக்கம் இருக்கட்டும். சிம்ம எந்த லக்கணமாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. மேஷத்தில் கேது இருந்தால் அவன் பூர்வீகத்தில் இருக்க முடியாது, ராகு இருந்தால் பூர்வீகத்தில் இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது? அங்கே வந்து அந்த தோஷத்தை குடிக்கிறது, அதனால் இருக்க முடியாது. தோஷம் என்றால் என்ன? தடை, தாமதம் என்று பொருள். கிடைக்கலன்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. மேஷ லக்கணத்துக்கு சிம்மத்தில் மக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் ராகு இருந்தால் என்ன பலன்? புத்திர தோஷம். தோஷமா? ஒரு ஸ்டெப் வச்சா தோஷம் இல்லை. அதே மேஷ லக்னத்துக்கு சிம்மத்தில் வந்து ராகு இருக்கார், உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் தான் கடுமையான தோஷம். ஒன்றரை ஆண்டு காலம் அந்த தோஷத்தை வந்து அவர் கொடுப்பார். அப்போ தோஷத்தினுடைய தன்மை இருக்குதானா? இருக்குது. அளவுகளில் வந்து வித்தியாசப்படுது, அதை நம்ம வந்து பார்க்கணும். இன்றைக்கி காலபுருஷ தத்துவங்கிறது உலக உலகியல் ஜோதிடம். சிம்மத்தில் ராகு வந்தார், உலக அரசியலே புரட்டி போட்டார். கடகத்துக்கு வந்தார், கேரளா ஃபுல்லாக மலையில் வெள்ளத்தில் நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க, எத்தனை லாரி அடிச்சுது, பஸ் அடிச்சு, இந்த துபாயில் வந்து மழையே பெய்யாது அந்த ஊரில் அடித்த இதெல்லாம் என்கிட்ட ஸ்டில்லு வச்சுருக்கிறேன் நான். என்கிட்ட வாட்ஸ்அப்பில் வந்தது எத்தனை கார் பஸ் எல்லாம் அடிச்சுட்டு போயிருக்கு காட்டியிருக்குது. அப்போ அந்த ராகு வந்த உடனே தண்ணியை வாரி அடித்தார். இதான் ஜி ஜி டிவி தமிழ் டிவியில் வந்து நாங்கள் பேச போகும்போது சொன்னேன் நான். இந்த மாறு இது பிப்ரவரி மாதம் முடிகிறவரையிலும் ராகு பகவான் கடகத்தில் இருக்கார். அவர் மேலே போகும்போது கரை ஏறும்போது காலில் வந்து அலம்பிக்கிட்டு தண்ணியோட தான் வெளியில் போய் ஆகணும். அப்போ ஒரு மழை இருக்குதுன்னு சொன்னேன். கிருஷ்ணகிரியில் மழை பெய்யினா கிருஷ்ணகிரியில் 8 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. மூணாம் தேதி சேலம் ஆத்தூரில் 2 அளவு மழை, அதாவது 12 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. நம்ம அங்கே சொல்லிட்டு வந்தது இங்கே பலிதமாயிருக்கு. ரெண்டு, இந்த கேது பகவான் மேசத்தில் வரும்போது வந்து இந்த ரியல் எஸ்டேட்டை கம்ப்ளீட்டாக பூரா படுத்துருச்சு. தோஷத்தை கொடுக்கலனா அது எப்படி படுக்கும்? இப்போ எங்கள் ஐயா சொன்ன மாதிரி கடகத்தில் வந்து இது தனுசில் வந்து இது கேது இருக்கிறதுனால கோயில்களில் 5ஆம் இடம் கோயில், கோயிலுக்கு கோயில் 9ஆம் இடம். அப்போ வந்து அந்த இடத்துல வந்து கேது இருக்கிறதுனால நிறையா கோயில்களில் அது நெருப்பு ராசி, மின்சார சம்பத்தினால மின்சாரத்தினாலேயோ இடி மின்னல்னாலேயோ நெருப்புனாலேயோ நிறைய பாதிப்புகள் ஏற்படுங்கிறது உண்மை. அதே மாதிரி மேசத்துக்கு இன்றைக்கி ராகு வந்திருக்காரு. நீங்கள் எல்லாம் வாட்ச் பண்ணி பாருங்கள், இன்னும் 1.5 ஆண்டு காலத்துக்குள்ளார காற்று, பெரும் காற்று, மழை கம்மி காற்று அதிகமாக இருந்து நிறையா சேதாரங்களை நமக்கு கொடுக்க போகுது. அதுக்கு எதிரொலியாக ராகு வந்து 4ஆம் பாதத்தில் வரும்போது அதனுடைய வேலைகளை வந்து ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகோணம் தஞ்சாவூர் பக்கத்தில் கடுமையான காற்று அடித்து நிறையா மரங்களெல்லாம் வேரோட செஞ்சு அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு 2-3 மாதம் ஆகிப்போச்சு. அந்தளவுக்கு ராகு கேதுகள் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து யோகமும் செய்கிறாரு, போகமும் கொடுக்குறாரு, ஞானமும் கொடுக்குறாரு, எதுவும் கொடுக்கலன்னு சொல்லலை. அந்த சதவிகிதம் வந்து குறைவு என்று தான் என்னுடைய வாதம். இவங்க சொன்னது என்ன? மிஞ்சி நிற்பது லாபமா அல்லது நஷ்டமா? தலைவர் அவர்கள் ஆரம்பத்தில் சொன்னாங்க, 7 கட்டத்தில் ராகு கேதுகள் தோஷத்தை கொடுக்கிறார்கள், 5 கட்டத்துக்கு மட்டும்தான் தோஷம் வந்து கம்மியாக கொடுக்குறாருன்னு அவர் வாயிலேயே, அதாவது ஏதோ ஒரு ரிஷிகளுடைய இதுலேயே அந்த வார்த்தைகள் வந்த மாதிரி அவர் இதிலே வந்துருச்சு. அதனால் அதுவே நானும் ஒரு காரணமாக சொல்கிறேன். அப்போ வந்து நின்ற பாவத்தை பொறுத்து தான் சொல்கிறாங்க. இதில் வந்து பாடல் சொல்கிறாங்க, இது காரி கரும்பாம்பு இரண்டும் கலசரஸ்தானம் ஏறிட மேவிட பாரியுட நாதம் பகருமாறு மெட்டில் பார்த்திட ஜாதகர் வந்து தாரமே கொடுத்தாலும் தனித்தே சிறையிருப்பான்னு சொல்லி பாடியிருக்கார் கௌசிகி நாடியில். அப்போ அந்த முனிவர் எழுதுனதெல்லாம் அவனை தப்பாக போயிடுமா? அட்டமாசித்தி மூலம் வான்மண்டலம் சஞ்சாரம் மேற்கொண்டு ஒவ்வொரு கோளும் என்னையா செய்யுது அப்படின்னு கண்டுபிடிச்சு நமக்கு எழுத்தில் வந்து எழுதி வச்சுருக்காங்க. அதை நம்ம பயன்பாட்டுக்கு வைத்திருக்கிறோம். சிலருக்கு வந்து புரியுது, சிலருக்கு புரியல, அதை பற்றி ஒன்றும் கவலையே இல்லை. 5இல் ரவி காரி அங்காரகனோடு அரவு கூடி இருந்திருப்பின் மாமன் என்று சொல்லும் பேரும் உண்டு, மீறிய பிரிந்துட்டாலும் பாலகன் பிறந்த பின்ன பஞ்சாய் பறந்து விடுவார் தாய் மாமன் சொல்லி எழுதி வச்சிருக்கார் யார்? புளிப்பாணி 300. அப்போ அவர்களுடைய பாடல்கள்லாம் தப்பாக போயிடுமா? அப்போ இந்த ராகு கேதுங்கிற சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கள் வந்து 70% வந்து தீமைகளை தான் செய்யும், 30% நன்மைகளை செய்யும் அப்படின்றது என்னுடைய வாதமாக நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாய்ப்பு கொடுத்துறேன். திருவாதிர நட்சத்திரக்காரன் தில்லுமுள்ளுக்காரன் சொன்னவொடனே கைதட்டல் அதிகமாக இருந்தது. எத்தனை பேர் திருவாதிர நட்சத்திரக்காரங்க இருக்கிறீங்கன்னு தெரியல.
நிறைய திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறவங்க போல தெரியுது. இந்த நிகழ்ச்சி யூடியூப்லேயும் போக போகுது, அதனால் எத்தனை திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கீழே கமெண்ட் கொடுக்க போகிறாங்களோ தெரியல. ஆக ஒரு ஆழமான கருத்தை வந்து இங்கே திருவாதிரை நட்சத்திரக்காரன் தில்லுமுள்ளக்காரன் அப்படின்னு சொன்னார். அது வந்து அவர் நகைச்சுவைக்காக, ஏன்னா பொதுவான பலன்களே இங்கே வந்து பொதுவான ஒரு நட்சத்திரத்தின்படி ஒருவன் ஏமாற்றுக்காரன் நல்லவன் அப்படின்றதெல்லாம் வந்து நான் என்னுடைய நூல்கள்லேயோ இதுலேயோ நான் சொல்கிறது இல்லை. அனைத்துமே கலந்த பலன்கள் தான். இந்த நட்சத்திரம், இந்த ராசி, இந்த கிரகம், இந்த அமைப்பில் இருக்கும்போது அனைத்து விதமான சதவிகித அடிப்படையிலான குணங்கள், மனிதனே வந்து நல்ல குணங்கள் கெட்ட குணங்களினுடைய கலவையாகத்தான் இருக்கிறான். ஆக தன்னுடைய வாதத்தை ரொம்ப நகைச்சுவையாகவும் ரொம்ப சிறப்பாகவும் எடுத்து வைத்தார். அவர் எடுத்து வைத்ததில் ஒரு ஆழமான ஒரு வாதம் என்னென்னா, சிம்மத்தில் ராகு வரும்போது, சிம்மத்தில் ராகு வரும்போது அன்றைய அரசியல் சூழ்நிலையை அவர் தெளிவாக சொன்னார். கடகத்தில் ராகு வரும்போது அந்த நீர் பொழிவை சொன்னார். ஆகவே இயல்பாகவே நவகிரகங்கள் வேத ஜோதிடம் என்பது நம்முடைய இந்தியாவை, இந்திய காலநிலையை, இந்திய சூழலை சுற்றி சுழல்வது தான். வேத ஜோதிடம் என்பது இந்தியாவிற்குத்தான் முதன்மையானது அப்படிங்கிற அடிப்படையில், இந்தியாவில் சிம்மத்தில் ராகு இருக்கும்போது இந்திய பெருந்தலைவர்கள் குறிப்பாக ஜெயலலிதா உள்ளிட்டவர்கள் தோஷத்தினால் பாதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு பெரிய விவாதத்தை எடுத்து வச்சிருக்கிறாரு. அடுத்து வந்து இந்த அணியின் சார்பில் பேலன்ஸ் தியரி அப்படின்ற ஒரு புதிய ஒரு முறையை ஜோதிட உலகிற்கு அறிமுகப்படுத்திய இளவல், ரொம்ப இளைஞர், வருங்காலத்தில் மிகவும் முன்னேறக்கூடிய, முன்னேறும் வாய்ப்புள்ள அருமை நண்பர் இந்த மண்ணின் மைந்தர் சரவணன் சோமசுந்தரம் அவர்கள். கொஞ்சம் கடினமான பணியைத்தான் வச்சுக்கணும். யோகம்னு சொல்லக்கூடிய அணியில் எப்படி வாதத்தை எடுத்து வைக்கிறார்னு பார்ப்போம். அவருடைய பேலன்ஸ் தியரியை பற்றி இதில் சொல்ல போகிறாரா அல்லது பொதுவான கருத்துக்களை சொல்லப்போகிறாரா என்பதை நம்ம ஆவலோடு பார்ப்போம். மதிப்பிற்குரிய ஆதித்ய குருஜி அவர்களுக்கும் மற்றும் அணி தலைவர்களுக்கும் என் சக நண்பர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, நான் கூட பட்டிமன்றம்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னு நினச்சேன். நம்ம ஆளுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பாயிண்ட் எழுதிட்டு வந்துட்டுருந்தேன். என்ன பண்ணிட்டாங்கன்னா, பெருசாக ஏதோ மாற்ற மாதிரி நினச்சிட்டு சூப்பராக தூக்கி தூக்கி நம்ம கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஐயா சொன்னார், ஜெயலலிதாவுக்கு வந்து குருவே கெடுத்துருச்சு அப்படின்னாரு. ராகு கெடுத்ததா? அவரே ஒத்துக்கிட்டாரு, ராகு திசையில் தான் அந்த அம்மா மிகப்பெரிய ஆளாக வந்தாங்கன்ட்டு. அப்போது ராகு தோஷமா யோகமா? குரு கெடுத்ததுன்னா அது வேற, நம்ம இங்கே பட்டிமன்ற தலைப்பு ராகுவாங்கிறது மேட்ரு தான் இல்லையா? சரி, ஃபஸ்ட் பாயிண்ட்லேயே அவுட் ஆகிட்டாங்க. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், குரு சண்டால யோகமா? ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், ராகு கேதுனா யார்? தாத்தா பாட்டி. நம்ம வீட்டில் அப்பா தப்பு பண்ணால் யார் கேட்பாங்க? தாத்தா பாட்டி தான் கேட்பாங்க. அப்போது பஞ்சம அதிபதிகளை தட்டி கேட்குற யோகம் யாருக்கு இருக்குது? யாருக்கு அந்த தைரியம் இருக்குது? பையன் கேட்க முடியுமா? ராகு தான் கேட்பார். அப்பா சும்மா இருந்தாலும், தாத்தா சும்மா இருந்தாலும், அப்பா உழைச்சிட்டே இருந்தாலும் தாத்தா தான் அதட்டி கேட்பார். அப்போது அவருக்கு பேர் குரு சண்டாளமா? உங்களை நேர்வழிப்படுத்தி கொண்டிருக்கிறா, வயசாகி நேர்வழிப்படுத்துகிறாரு. ராகு யோகம் தானே இங்கே. சரி, அடுத்த மேட்ரு பாருங்கள், தில்லுமுள்ளு திருவாதிரியா? தில்லுமுள்ளு திருவாதிரை யாராவது படத்தை வச்சு கும்பிட்டிங்கன்னா சரியாக வந்துடுங்களான்னு கேட்டிருக்காரு. கும்பிட்றீங்களா? யோகம் எழுதிக்கங்க. தில்லுமுள்ளு திருவாதிரையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த அமிர்தத்தை கடைஞ்செடுக்கிறப்ப சிவன் என்ன பண்ணாரம்மா, அந்த விஷத்தை பூரா குடிச்சிட்டாரம்மா. விஷத்தை குடித்ததே கரெக்டாக இந்த கண்டத்தில் கொண்டு போய் நினச்சாம்மா. மூணாம் இடங்கிறது என்னது? கழுத்தில் இருக்க கண்டம். அங்கே திருவாதிரை எங்கே இருக்காரு? அப்போது விஷத்தை உறிஞ்சக்கூடிய தன்மை அந்த திருவாதிரைக்கு இருக்குது. அப்போ இது யோகமா தோஷமா? புரியுதுங்களா? அப்போது நம்மளுடைய நம்மக்கிட்ட இருக்கிற கெட்டதை முழுசாக உறிஞ்சக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குது? ராகுக்கு இருக்குது. சரி, இந்த தில்லுமுழு திருவாதிரைக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த த்ரேதா யுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, த்ரேதா யுகம் அப்படிங்கிறதுல இந்த கணவன் மனைவிக்கு அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா மூணாவது நாள் இறந்துருவாங்க. சரி, மூணாவது நாள் தான் சாந்தி முகூர்த்தம் வைப்பாங்க. அந்த கணவர் என்ன ஆகிட்டார்னா ரெண்டாவது நாள் இறந்துட்டார். உடனே பார்வதியை கும்பிடக்கூடிய அந்த த்ரேதா என்ன பண்ணுறாங்கம்மா, சிவபெருமான் அந்த அம்மாக்கிட்ட போய் கேட்குது, ஏன் ஜாமே உன்னை இப்படி கும்பிட்றனே, எனக்கு ஒரு நல்ல வழி காட்டாமல் இப்படி கணவரை கூட்டிகிட்டு போயிட்டியே, என்ன பண்ணலான்னு கேட்குறப்போ, நம்ம கேது அவங்க முன்னோர்கள் இல்லையா பாட்டின்னு வச்சுக்குவோம், பாட்டி போய் தாத்தா கிட்டே சொல்கிறாரு சிவபெருமான் கிட்டே. என்ன சொல்கிறாரு, என் பக்தக்கு இப்படி பண்ணுற, குடும்பத்துக்குள்ளே சேர்த்த மாட்டேன்னு சொன்ன உடனே அவர் முறைச்சி அப்படி யமனை பார்க்குறாரு. யமனை முறைச்சி பார்த்த உடனே யமன் பயந்து போய் என்ன பண்ணுறாருன்னா, அந்த உசுரை தூக்கி, சாமி நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கங்க, எனக்கு இட்ட பணி உயிரை எடுப்பது, இது உங்களுடைய உயிர், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கங்கன்ட்டார். அப்போ கொடுக்கக்கூடாத விஷயத்தை கொடுப்பது எது? திருவாதிரை. ஆனால் அது
நியாயத்திற்கு புறம்பானது, அந்த விதிக்களுக்கு புறம்பானது. ஆனால் அதை கொடுக்கக்கூடிய யோகம் யார்கிட்ட இருக்கு? தாத்தா பாட்டிங்கிற ராகு. அதனால தான் கடவுள் அவதாரமான மனித பிறவியில் பிறவி எடுத்து, திருவாதிரையில் பிறவி எடுத்து சிவபெருமானே வந்து அந்த உசுரை கொடுத்தாராமா. நீங்கள் வந்து நோம்பு கும்பிட்டு பாருங்கள், திருவாதிரையில் கும்பிடுவாங்க. எத்தனை பேர் இதை யோசிச்சு பண்ணியிருக்கோம்? யூடியூப்பில் போய் அடித்து பாருங்கள், திருவாதிரை அன்னைக்கு நோம்பு இருக்கிறாங்களா இல்லையா? அது எப்படி தில்லுமுழு திருவாதிரை ஆகும்? நீங்கள் கடவுளை அடையக்கூடிய வழியை சொன்னது, அதாவது அந்த காலத்தில் வந்து பஞ்சபாண்டவர்கள் வந்து ஒரு வழியை நடந்து போவாங்களாம்மா. நம்ம பஞ்சபாண்டவர்கள் போகிறப்ப எல்லாம் நல்லவங்களாக தெரிஞ்சாங்களாம்மா. நான் அந்த பக்கம் சொல்ல வேண்டாம், அவங்களுக்கு எல்லாம் கெட்டதாக தெரியுது. துரியோதனெலாம் இருந்தால் நான் என்ன பண்ண முடியும், சரிங்களா? அப்புறம் இன்னொரு விஷயத்த சொன்னார், இன்னும் ஒரு விஷயம் சொன்னோன்னா, நம்ம டிஎன்ஏ பதிவுகள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், நம்ம பண்ணுற பலன்களை எடுத்து அடுத்த ஜென்மத்துக்கு கொண்டு போகிறது யார்? டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி. டிஎன்ஏல என்ன சொல்கிறாங்க? நீங்கள் பண்ணுறது உங்கள் பரம்பரைக்கு போய் சேருன்னு சொல்கிறாங்களே, எப்படி? அது ராகு கேது தானே, வேறு எந்த கிரகத்துக்காக அந்த ஆதிக்கம் இருக்கா? நீங்கள் பாருங்கள், ராகு கேது அப்படின்னால பேலன்ஸ் சீரியன் நான் வச்சுருக்கதே, ராகு கேது பேஸ் பண்ணி தான் பேலன்ஸ் சீரியன் வச்சேன். ராகு கேது நட்சத்திரங்கள் பாருங்களேன், கரெக்டாக கேது நட்சத்திரம் மேஷத்தில் இருக்கும் காலபுருஷனுக்கு, அதை பேலன்ஸ் பண்ணுறது ராகு ஏழாம் இடத்துல இருப்பார். கட்டத்தை பாருங்கள், ஆறு ஆறு பிரிச்சிட்டாங்க. இது பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கா இல்லையா? இந்த பேலன்ஸ் என்றைக்கு தடுமாறுதோ அன்னைக்கு தான் பூகம்பங்க. ஐயா சொன்னார், அங்கே வந்து அடிச்சிட்டாரு அடிச்சிட்டாரு, ரத்தம் ஏன்னா வெள்ளமெல்லாம் வந்துருச்சாமா. ஏன்பா தண்ணி வந்து அங்கே வரத்தான் செய்யும், நீங்கள் போய் குளத்துக்குள்ளே கட்டி போட்டு அவரை குறை சொன்னீங்கன்னா தண்ணி அவனும் மழை வரலேன்னு உட்காந்துருக்கா, சரிங்களா? அங்கே வந்து ராகு கேதுனா லாஸ்ன்னு சொல்லக்கூடாது. காற்று வருதுன்னா விண்டுமில் ஓடும், அங்கே காசு வருதா? ஒன்றும் இல்லை. நம்ம குருஜி ஐயாவோட எடுத்துக்கோங்க, அவருடைய ஐயா வித் யுவர் பர்மிஷன், ஐயா முதல் முதல் ஜாதகம் பார்த்தப்ப எங்கிட்ட ஷேர் பண்ணது, 100 ரூபா வாங்கினாராம்மா. இன்றைக்கி 5000 ரூபா வாங்கிட்டுருக்கார் ஒரு ஜாதகத்துக்கு. அப்போ இதை கொடுத்தது திருவாதிரையில் இருக்கிற அவருடைய 2வது பாதம் இல்லையா? இது எப்படி நீங்கள் பொய் சொல்ல முடியும், இல்லைன்னு சொல்ல முடியும்? பொத்தி பொத்தி வளர்க்குறது கேது, கரெக்டுங்களா? வீட்டில் அடித்து வளர்க்குறது யார்? கேது. பாட்டி பாட்டி பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க. அப்போ தான் வந்து ஒரு வீட்டுக்கு அந்த மணமகளை அனுப்பிச்சி வச்சாங்கன்னா பரவாயில்ல, அம்மா அப்பா தாத்தா அப்படியே நல்லா வளர்த்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பொத்தி பொத்தி குடும்ப உறவுகளை பாதுகாத்து கொடுப்பது கேது. அப்படி பண்ணுற கேதுவுக்கு ஆப்போசிட்டாக ராகு. இதுதாண்டா உலகம், இதுதாண்டா வெளிநாடு, இதுதாண்டா இது, மற்ற விஷயங்களை நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லி காட்டுறது ராகு. இருக்கிற குறைகளை மட்டுமே பார்க்குறீங்க, குறைகள் இருந்தால் தான் நிறைகள் தெரியும். நீங்கள் 30% குறைகளை பார்த்துட்டு 70% நிறைகளை பார்க்க தவறிட்டு இருக்கிறீங்க. சரி ஓகே, ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட கேட்குறேன், இந்த வளைகாப்பு எத்தனாவது மாதம் நம்ம பண்ணுவோம்? 7வது மாதம். 7வது மாதம் நியாயப்படி 7வது மாதம். உங்களுடைய 7வது மாதம் காலபுருஷனுக்கு எங்கே வருது? எங்கே வருதுங்க? துலாத்தில் வருது. 7வது மாதம் தான் உங்கள் ஊழ்விலை பயன்களானது உங்களுக்குள்ளே உட்புகும். அது கரெக்டாக ராகுக்குண்டான மாதம், செக் பண்ணி பாருங்கள். இது எப்படி பார்த்தாலும் அது ராகு வந்து உங்கள் ஊழ்விலை பயன், நீங்கள் போன ஜென்மத்தில் செஞ்ச நல்லது கெட்டது அத்தனையும் கொடுக்குறது இந்த ராகு. இது எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்க? 3வது இடத்துல இருக்கக்கூடிய ராகு உன் நண்பனை பார், பக்கத்து வீட்டுக்காரனை பார் அப்படிங்குது, உங்கள் அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய நம்ம 11வது இடத்துல பார்க்க சொல்லுது. ஆனால் இதை எல்லாம் விட்டுட்டு தோஷம் தோஷான்றீங்க. ஒரே ஒரு இது, தோஷம் நினச்சிங்கன்னா ராகு காலத்தை சம்பாதிச்ச காசு அத்தனையும் சரவணா வெல்ஃபேர் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க, மற்ற திசைகளை வரது நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா ராகுனால் கொடுக்கப்பட்டது எல்லாமே தோசைன்ட்டிங்க. அந்த தோசை வேணாம், அந்த தோசை வாங்குறது நான் ரெடியாக இருக்கிறேன். என் அக்கௌண்ட்டில் யார் வேணால் போடலாம். இங்கே நினைக்கிறவங்க யாராவது நீங்கள் தீர்ப்பு கொடுக்குறதா இருந்தால் கூட அதை யோசிச்சுட்டு பண்ணலாம். உங்களுக்காக 24 ஹவர்ஸ் சர்வீஸ் கூட இருக்குது, அதை நாங்கள் தைரியமாக கொடுத்துட்றேன் உங்களுக்கு, சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பாருங்கள், இந்த ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சா, இந்த யோனிக்கு சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ராகுகேதுக்கு திருமண பொருத்தம். நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறீங்க ஐயா, நம்ம ராகுகேது பார்க்குறோமா? ஆனால் திருமணத்துக்கு ராகுகேது பார்க்குறோம். ஒரு பார்ட்னர்ஷிப் பார்க்குறப்ப ராகுகேது பார்க்குறோமா? பார்க்குறது கிடையாது. அப்போ திருமணத்துக்கு மட்டும் ஏன் யோக ராகுகேதுவை பார்த்தாங்க? பேரின்பம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே 3, 7, 11 உங்கள் காம திரிகோணத்தில் இருக்குது. அப்போது உங்களுடைய உங்களுடைய தைரியம் வீரியம் எல்லாமே பெருசு அப்படின்னு சொல்லுது. உங்களுடைய யோனியின் அளவு பெரியது அப்படிங்கிறது. அதுக்கு சரியான மாப்பிளையோ சரியான பொண்ணை ஆட் பண்ணலனா உங்கள் குடும்ப வாழ்க்கை தப்புடா, பார்த்து பண்ணிக்கிடான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவர்னஸ் பண்ணுது. அது தோஷம் இல்லை, யோகம். என் புருஷ வீரியமாக இருக்கான்னு சொன்னால் சந்தோஷமா இல்லை கஷ்டமா சொல்லுங்க, பார்க்கலாம், பேசித்தான் ஆகணும், சரிங்களா? 3வது இடத்துல இருக்கிற தம்பியை உங்களுக்காக கொடுக்கறது ராகு. 5வது இடத்துல இருக்கிற பரம்பரையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது ராகு. இதை கரெக்டாக செட் பண்ணிவிட்டு பாதுகாக்கிறது கேது. இது எல்லாத்தையும் தூக்கி நீங்கள் தோஷம் தோஷம் வச்சிங்கன்னா அப்போ அடுத்த ஜென்மத்துக்கு நீங்கள் என்னத்தை கொண்டு போவீங்க? ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ராகுக்கே 2 விஷயம் இருக்குது. ராகு காலம் வந்தால் ஓடி போயிடுவாங்களாம்மா, ராகு காலம் வந்தால் வீட்டுக்கு கிளம்பலாம்னு பார்ப்பாங்களாம்மா. உங்களுக்கு நீ ராகு காலத்தை பற்றியே தெரியலன்ற, ராகுல 2 ராகு இருக்குது, அமிர்த ராகு, அயன ராகு, சயன ராகு. பகலில் வரக்கூடிய ராகு அமிர்த ராகு, இரவில் வரக்கூடிய ராகு சயன ராகு. என்ன சொல்கிற அப்படி, உங்கள் அமிர்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ரீதியான விஷயங்களை உங்களுக்கு உள்நோக்கி கொண்டு உங்களுக்கு நோக்கி கொண்டு வரது இந்த ராகு. இந்த ராகு காலத்தில் ஒரு தொழில் ஆரம்பிக்கல உங்களை எதாவது கெடுதல்னா என்ன கேளுங்க, கூட்டு கேளுங்க. அதுக்கு முன்னாடி ஜோதிடரை கன்சல்ட் பண்ணி கேட்கணும்.
இரவில் போய் சந்தோஷமாக இருடா, வீட்டில் உழைச்சது போது சந்தோஷமாக இருடா, பொண்டாட்டி பிள்ளை கூட சந்தோஷமாக இருந்து சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சு சந்தோஷத்தை கொடுத்தா அதை நீங்கள் தோஷம்னு சொல்லுவீங்களா? ஒய்ஃப் கிட்ட தயவுன்னு சொல்லிடாதீங்க, சரிங்களா? அதே போல் இந்த விஷ ராகு அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, சந்தோஷமாக இருக்க விஷம்னா என்னென்னா, பாம்பு வந்து இந்த இடத்துல வந்துச்சுன்னா உடனே எல்லாம் பயந்து ஓடிடுவாங்களாம். அங்கே மாணிக்கத்தை கக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அத்தனை பேர் பாம்பு அடிச்சு போட்டு நீங்கள் மாணிக்கத்தை எடுத்துகிட்டு போயிடுவீங்க, சரிங்களா? நான் மாணிக்கத்தை கொடுக்குறேன்னா கொத்த வரேன்னு தெரியாமல் நீங்கள் தோஷம் தோஷம்னு பார்க்குறீங்க. இதனால தான் உலகப்புகழ் அடைந்தவர்கள் அத்தனை பேருமே ராகுல தான் மேலே வந்திருக்காங்களே தவிர, எந்த சூழ்நிலையிலையும் மற்ற கிரகங்கள் கொடுத்ததை விட ராகு பெரிய அளவில் தான் கொடுத்துட்ருக்கே தவிர மற்ற கிரகங்கள் கிடையாது என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூடி விரைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அணியின் தலைவர் குரு ராஜகோபால் ஐயா அவர்களுக்கு சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். எனது சகோதரன் பட்டிமன்றத்தில் இப்படி பேசுவீங்க அப்படின்னு நான்லாம் நினச்சி பார்த்ததில்லைங்க. ஏன்னா நான் 25 வருடகால மேலே பேச்சு 25 வருடங்களுக்கு முன்னாடியே நான் பட்டிமன்றங்களில் நான் அணித்தலைவராக இருந்து பேசியிருக்கேன். மகரிஷி அவர்கள் பார்ப்பார்கள், பேசுவேன், அது வேற. ஆனால் நான் வந்து 8 பேருமே இப்படி பேசுவீங்கன்னு நான் நினச்சே பார்க்கல. ஜெயிச்சது யோகமேங்கிற அணி அல்ல, நமது குடும்பம், நமது குடும்பம். இங்கு இருப்பது 9 பேர் அல்ல, நவ கோள்கள். 9ம் 9 தான், 9ல் எதுவுமே சூட போல. சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, மந்திராச்சலம், மகத்தல, என்னையா இது சாதாரணமான அணியாம். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்? இந்த படை எந்த படையோடும் வெற்றி பெறும், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. எந்த தலைப்பாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இப்படை சாதிக்கும் என்பதை தெல்ல தெளிவாக உணர்த்தி காட்டிய உங்கள் அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, 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 நன்றி.